உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு. சிட்டிசன் கன்சியூமர் மற்றும் சிவிக் ஆக்ஷன் குரூப், தமிழ்நாடு பாண்டிச்சேரி நுகர்வோர் குழுக்களின் கூட்டமைப்பு இணைந்து நடத்துகிற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிலரங்கம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்வு. இந்த சாலை பாதுகாப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா பழைய காலத்தில் போர் நடந்துச்சு. எப்போது போர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி நிறைய இழப்புகள் ஏற்படும், அது தெரிந்தே நடக்கும். போர் வந்தால் கண்டிப்பாக இழப்பு இருக்கும் என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் எதுவுமே தெரியாமல் நடக்கக்கூடிய விபத்துகளினால் உயிர் இழப்போருடைய எண்ணிக்கை இன்றைக்கு மிக 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 அதிகம். அதிலே இன்றைக்கி வந்து கல்லூரி மாணவர்கள்ட்ட தான் இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஊட்ட வேண்டும் என்று இன்றைக்கு முடிவு செய்திருக்கிறோம். ஏன்னா கல்லூரி மாணவர்கள்தான் மிக மிக வேகமாக அந்த வாகனங்களை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பது புள்ளி விவர கணக்கு. ஏதோ நான் சொல்றேன்னு சொல்லி நீங்கள் கோபப்படுற கூட, இது புள்ளி உபர கணக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய விபத்துகள் இன்றைக்கி நடக்கு. ஆனால் விபத்துகளில் அதிகமாக பாதிக்கப்படுவது யாருன்னா இந்த டூ வீலரில் போகக்கூடியவங்க தான் பாதிக்கப்படுதாங்க. காரு பஸ் இல்லாமல் விபத்துகள் ரொம்ப குறைஞ்சிட்டு, ஆனால் நிறைய விபத்து டூ வீலர்ஸ் தான். அதில் மெயின் என்ன அப்படின்னா, ஒன்று ஹெல்மெட் போடாமல் இருக்குது, ரெண்டாவது சாலை விதிகளை கடைபிடிக்கிறது கிடையாது, ரெண்டாவது ஃபோர் வேஸில் பார்த்தீங்கன்னா இவங்களாம் உள்ள நிறைய ஊரில் அவனே ஃபோர் வேல அவனே பாதையை வெட்டி விட்ருக்கான். இந்த ஜெயிலிருந்து அங்கே பேர் தான் திடீர்னு திரும்பியிருந்தான். அவனே ஒரு இதாக இருக்கான், ஏதோ வீட்டுக்குள்ளே வண்டி ஓட்டுத மாதிரி வண்டி ஓட்டுதாங்க. ரெண்டு பேர் வந்து சாதனை படைப்பதற்காக சிலம் வண்டி ஓட்டுதான். பார்த்தீங்கன்னா சாலையில் போகும்போது நம்ம வேகமாக போவதுக்குத்தான் நமக்கு வாகனம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர, ஆனால் இன்றைக்கு வேகமாக போவதற்காக வாகனம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ என்ற அந்த சூழ்நிலை உருவாகி விடுகிறது. ரெண்டு பேரும் கையை விட்டுட்டு ஓடுதான், முன்னால் போகும்போது அப்படியே டயர் தூக்கி காமிக்கான். இவன் இந்த சாகசெல்லாம் பண்ணி என்ன சர்க்கஸ் பண்ண போகிறானா என்னங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் சென்னையில், நம்ம ஊரில் பரவாயில்ல. அதுலேயும் குறிப்பாக என்ன அப்படின்னா, இன்றைக்கு இந்த விழா நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் சிட்டிசன் கன்சியூமர் மற்றும் சிவிக் ஆக்ஷன் குரூப். இந்த சிட்டிசன் கன்சியூமர் மற்றும் சிவிக் ஆக்ஷன் குரூப்னா சிஏஜின்னு சொல்லுவாங்க. இவங்க தமிழ்நாடு முழுக்க நுகர்வோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற ஒரு அரிய பணியை ரொம்ப சிறப்பான முறையில் நடத்துகிறாங்க. இவங்களோடு இணைந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி நுகர்வோர் குழுக்களின் கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்புனா என்ன அப்படின்னா, ஆங்காங்கே இருக்கிற நுகர்வோர் குழுக்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து ஒரு ஃபெடரேஷன் அமைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க இந்த கூட்டமைப்பு இருக்கிறது. இவர்கள் அரிய பணியை தொடர்ந்து நுகர்வோருக்கான விழிப்புணர்வு பணியை ஒவ்வொரு மாவட்டம் தோறும் மாநில அளவில் அகில இந்திய அளவில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு அமைப்பும் இன்றைக்கு இணைந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. 25 ஆண்டுகளாக இந்த பணியை தொடர்ந்து ஆற்றி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நிகழ்வு சாலை பாதுகாப்புக்கான விழிப்புணர்வு பணி. இந்த பணிக்கு தலைமையேற்று பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற பெட்காட்னுடைய சேர்மன்
பெட்கார்டில் பொருளாளராக இருந்து இன்றைக்கு சேர்மனாக வந்து ஒரு இளைஞரை போல துடிதுடிப்புடன் உடனே கொண்ட பதில் கொடுத்து இந்த இயக்கத்தை தன் தலைமையில் வைத்து தாங்கி நடத்துகிற ஒரு பெருமைக்குரியவர், சுற்றி சுழன்று பம்பரம் போன்று பணியாற்றுகிறவர், இவ்வளவுக்கு வயதானவர், ஆனால் எந்த நேரத்தில் எந்த இடத்துல எந்த மாவட்டத்துக்கு போனாலும் சரி உடனடியாக தயார் என்று இருப்பது போல, எப்படி நம்ம ரிசர்வ் போலீஸ் வச்சுருப்பாங்க, டப்புன்னு கிளம்பு, சாத்தாங்குளத்து கிளம்புனா கிளம்பிடும், திசைவளைக்கு போனால் போயிடும், அது மாதிரி எந்த இடத்திலும் நுகர்வோர் விழிப்புணர்வு என்றால் அதற்கு செல்கிற ஒரு சேம படையைப் போல நுகர்வோர் படையினுடைய தலைவராக இருந்து பணியாற்றுகிற பெருமைக்குரிய நம்முடைய சேர்மன் பெட்கார்ட் செல்வராஜ் அவர்களை வருக வருக வருகவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். அடுத்து இந்த திருநெல்வேலியில் நுகர்வோருக்கு ஒரு தளத்தை அமைத்து நுகர்வோருக்காக அரிய பணியை ஆற்றி அவர்களுக்கான பல்வேறு நுகர்வோர் நீதிமன்றங்களில் அவர்களுக்கான குறைதீர் மன்றங்களில் முறையிட்டு அவர்களுக்கு உரிமையை பெற்றுத்தந்த ஒரு செயல் வீரர் மரியாதைக்குரிய வெங்கடாச்சலம் பெட்கார்டுடைய பொருளாளர். அப்படிப்பட்ட மரியாதைக்குரிய பெட்கார்ட் பொருளாளர் வெங்கடாச்சலம் அவர்களை வருக வருகவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்து இந்த நிகழ்விலே பெருமைக்குரிய நம்முடைய மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் செங்கோட்டு வேல் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக வருகவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். நம்முடைய வட்டார போக்குவரத்து அலுவலர் மிகச்சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கினார்கள். மரியாதைக்குரிய சசி மேடத்தில் சொன்னோம், கண்டிப்பாக மோட்டருக்கு இன்ஸ்பெக்டர் சார் அனுப்புகிறேன், மேடம் வந்து கோயம்புத்தூர் போயிருக்காங்க, ஆகவே இன்றைக்கு கலந்து கொள்ள இயலவில்லை. அதேமாதிரி தன்னுடைய வாழ்த்துக்களை நம்முடைய ஜாயின்ட் கமிஷனர் பாலன் சார் அவர்கள் திருச்சியிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள், இந்த விழா சிறக்க வேண்டும் என்று, ஆகவே அவர்களுக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த நிகழ்வு நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் நம்முடைய ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் டைரக்டர் என்று பாராட்டுகிற நம்முடைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சலீம் அவர்கள். அவர்களை வருக வருகவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக இருக்குன்னா அதுக்கு வந்து மகளிர் அணியினுடைய செயலாளர் நம்முடைய இக்னீசியஸ் பியர் காலேஜில் பிரின்ஸிபாலாக வேலை பார்த்து பணிநிறைவு பெற்று நம்முடைய புளியங்குடி வீராசாமி செட்டியார் பியர் கல்லூரியில் முதல்வராக இருந்து பணியாற்றி பணி நிறைவு பெற்று இன்றைக்கு நுகர்வோர் விழிப்புணர்வில் தனக்கென ஒரு இடம் வைத்து மிகச்சிறப்பான முறையில் பணியாற்றுகிற மரியாதைக்குரிய முனைவர் பேராசிரியர் தஸ்னேவிஸ் அவர்களை வருக வருகவன வரவேற்கின்றேன். அடுத்து இந்த நிகழ்ச்சியில் வந்து நடக்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு தூண், ஒன்று நம்முடைய நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்க பொருளாளர் பாலசுப்ரமணியன், அடுத்து மாநகர செயலாளர் பெட்கார்ட் முத்துசாமி அவர்கள். சார் ரெண்டு பேரும் எந்திரிங்க, யாருன்னு தெரியட்டும். இவங்க ரெண்டு பேர் தான் முழு மூச்சோடு இந்த பணிக்கு தூணாக துணையாக இருந்து எல்லா காலேஜுக்கும் போய் எல்லாத்தையும் பார்த்து கூப்பிட்டு வச்சு எல்லா பணிகளையும் மாற்றியது நம்முடைய தஸ்னேவிஸ் மேடம், அவங்க நம்ம சலீம் சார், இவங்க எல்லாரும் இணைந்து இந்த பணியை செய்வதனால் இந்த பணி இந்த அளவுக்கு சிறப்பான முறையில் இருக்குது. அவர்களையும் வருக வருக வருகவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். அடுத்து இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு துணையாக இருப்பது நம்முடைய சிஏஜி, அவங்க தான் இந்த இதுக்கு ஃபண்டு கொடுத்து இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு எல்லாமே செயல்பாடு. அப்படிப்பட்ட அந்த அமைப்பிலிருந்து வந்து இன்றைக்கு சிறப்புரையாற்றிய பெருமைக்குரிய சிஏஜியை சேர்ந்த செல்வி என் சுமனா அவர்களை வருக வருக வருகவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்து இந்த நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி நம்ம ரெண்டு டிசி வராங்க, ஒன்று டிப்டி கமிஷனர் லா அண்ட் ஆர்டர் மரியாதைக்குரிய சுகுணா சிங் அவர்களும், நம்முடைய டிப்டி கமிஷனர் கிரைம் அண்ட் டிராஃபிக் மரியாதைக்குரிய ஃபெரோஸ்கான் அப்துல்லா அவர்களும் வர இருக்கிறார்கள். அவர்கள் வருகை தந்த பிறகு உங்களுக்கான வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பொன்மொழி எழுதிய சிறந்த மூவருக்கு பரிசுகளும் வழங்கப்பட இருக்கின்றது. அதே மாதிரி இந்த விழா இந்த அளவுக்கு சிறப்பான முறையில் நடக்குன்னா அதுக்கு எங்களுடைய கூட்டமைப்பு நம்முடைய காவல் கிணறுல இருக்கிற நம்முடைய ஐயா பலவேசமுத்து ஐயா அவர்கள் காலையில் 7 மணிக்கு வந்தாச்சு, எங்கேருந்து நாகர்கோயில் காவல் கிணறுலேருந்து வந்திருக்காங்க. ஆசிரியராக பணி நிறைவு பெற்ற பிறகும் மக்கள் பணி ஆற்றுகிற பெருமைக்குரிய ஐயா அவர்களை வருக வருகவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். அடுத்து நம்முடைய இங்கே நுகர்வோருக்கு அல்லும் பகலும் பாடுபடுகிற ஐயா பரமேஸ்வரன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை வருக வருகவன வரவேற்கின்றேன். அடுத்து நம்முடைய முன்னாள் மாவட்ட பதிவாளர் மிகச்சிறந்த மனிதர் பாஷ்யம் அவர்களை வருக வருகவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். அடுத்து புலவர் கந்தகுமார் அவர்கள் சாரணை இயக்கத்திலே தனக்கென ஒரு இடம் வைத்து மிகச்சிறப்பான முறையில் பணியாற்றுகிற நம்முடைய கந்தகுமார் அவர்கள். அடுத்து சமூக சேவகர் நம்முடைய செல்வகுமார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார், குருதி கொடையாளர். அதே போல் இந்த விழாவிலே நம்முடைய சிறந்த டிராஃபிக் வார்டன்ஸ் தமிழ்நாடு போலீஸ் டிராஃபிக் வார்டன் சொல்லி இலவசமாக ஒரு சேவை மனப்பான்மையோடு செயல்படுகிற எந்த விதமான உழைப்பூதியமோ மதிப்பூதியமோ எதுவுமே கிடையாது, ஃபுல் ஃப்ரீ,
ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாம் எடுத்து அவர்களே பணி செய்கிற ஒரு பெருமைக்குரியது தமிழ்நாடு போலீஸ் டிராஃபிக் வார்டன். அதைச் சேர்ந்த அன்பு சகோதரர் நம்முடைய மரியாதைக்குரிய மோகன் அவர்களையும் நம்முடைய பாம்பே கண்ணன் அவர்களையும் வருக வருவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்து ஊர்காவல் படையிலே அதிகாரியாக பணியாற்றி பணிநிறைவு பெற்றிருக்கிற அன்பு சகோதரர் சுப்பையா அவர்களை வருக வருவன வரவேற்கின்றோம். அடுத்து நம்முடைய சேரன் மகாதேவி வட்டத்தில் நம்முடைய நுகர்வோர் அமைப்பினுடைய இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிற தலைமை ஆசிரியர் பணி நிறைவு பெற்ற புலவர் பொன்னழகன் அவர்களை வருகிறவர் வரவேற்கின்றேன். அடுத்து அங்கே இருக்கின்ற செயலாளர் ஐயா நயனா முகமது அவர்களை வருகிறவன் அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். அடுத்து சேரன் மகாதேவி தமிழ் பேரவையினுடைய செயலாளர் அன்பு சகோதரரை வருக வருவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். அடுத்து இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற சிறந்த கவிஞர் வங்கியிலே பணியாற்றியாலும் தமிழ் பணி சமுதாய பணியை தொடர்ந்து ஆற்றுகிற பெருமைக்குரிய ஐயா நம்முடைய கவிஞர் சக்தி வேலாயுதம் அவர்களை வருகிறவன் அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டர் உடையார் அவர்களை வருகிறவன் அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்க்கிற பத்திரிகையாளர் நண்பர்களை வருக வருவன அன்போடு நம்முடைய ஷேக் அவர்களையும் நம்முடைய ராஜசேகர் அவர்களையும் வருக வருவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். அடுத்து இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய டிரைவிங் ஸ்கூல்லேருந்து எல்லாம் வந்திருக்காங்க. சிட்டி டிரைவிங் ஸ்கூல்லேருந்து வருகை தந்திருக்கின்ற தொடர்ந்து சாலை பாதுகாப்பிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மிகச்சிறப்பான முறையில் செயல்படுகிற அன்பு சகோதரர் புறநகர் ரோட்டரி கழகத்திலே பணியாற்றுகிற பெருமைக்குரிய நயனா முகமது அவர்களை வருகிறவன வரவேற்கின்றேன். நெல்லை டிரைவிங் ஸ்கூல் அப்துல் ரஹ்மான் அவர்களை வருகிறவன வரவேற்கின்றேன். பாரத் டிரைவிங் ஸ்கூல் சுப்பையா அவர்களை வருகிறவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். மனோ டிரைவிங் ஸ்கூல் சரண் அவர்களை வருகிறவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். ஃபேன்சி டிரைவிங் ஸ்கூல் சம்சு அவர்களை வருகிறவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். மாருதி டிரைவிங் ஸ்கூல் டேனியல் வருக வருவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். இந்தியன் டிரைவிங் ஸ்கூல் சூர்யா அவர்களை வருக வருவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். ஜோ டிரைவிங் ஸ்கூல் செல்வம் அவர்களை வருக வருவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். தனம் டிரைவிங் ஸ்கூல் திருமதி வடிவு அவர்களை வருக வருவன வரவேற்று மகிழ்கிறேன். அடுத்து சதகத்தூர் அப்பா கல்லூரியினுடைய பேராசிரியர் அஜீஸ் அவர்களை அஜீஸ் அவர்களை வருக வருவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். சாரதா கல்லூரியினுடைய பேராசிரியர் அவர்களை வருக வருவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். அதே போல் எஸ்சிசி டீச்சர் ட்ரைனிங் பள்ளியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற மாணவியர் செல்வங்களை வருக வருவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். இந்த நிகழ்வில் நம்மோடு துணையோடு இருக்கிற மாவட்ட அறிவியல் மையத்தினுடைய அதிகாரி நவரம் குமார் அவர்களையும் மாவட்ட அறிவியல் மைய கல்வி அலுவலர் மாரி லெனின் அவர்களையும் வருக வருவன அன்போடு வரவேற்று மகிழ்ந்து என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்விலே தன்னுடைய கருத்துக்களை வழங்க வருமாறு நம்முடைய மாநகரத்தினுடைய நுகர்வோர் விழிப்புணர்வு பொருளாளர் பாலசுப்ரமணியன் அவர்களையும் பெட்காட்டுடைய மாநகர செயலாளர் முத்துசாமி அவர்களையும் மீண்டும் வரவேற்று இப்போது தன்னுடைய கருத்துரையை முன்னிலை வழங்குமாறு பெட்காட்டுடைய பொருளாளர் வெங்கடாச்சலம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சிட்டிசன் கன்சியூமர் மற்றும் சிவிக் ஆக்ஷன் குரூப் தமிழ்நாடு பாண்டிச்சேரி நுகர்வோர் குழுக்களின் கூட்டமைப்பு பெட்காட் என்று சொல்லப்படுகிற பெட்காட்டும் இணைந்து நடத்துகின்ற இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிலங்கம் இங்கே உங்களுடைய பேர் ஆதரவோடு சீரோடு சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவர் வரவேற்பு உரையில் எல்லாரையும் சொன்னார். எங்கள் எல்லாருமே வந்து மேடையில் இருக்கின்ற அத்தனை பேர்களையும் அரங்கத்தில் இருக்கின்றவர்களை பற்றியெல்லாம் மிக அழகாக குறிப்பிட்டார் நண்பர் கணபதி சுப்பிரமணியம் அவர்கள். அவர்கள் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். எங்களுடைய பெட்காட்டினுடைய தமிழ்நாடு பாண்டிச்சேரி நூறுவர் குழுக்களின் கூட்டமைப்பினுடைய திருநெல்வேலி மாவட்ட கோஆர்டினேட்டர் அதாவது மாவட்ட செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இப்போ நானும் பெட்காட் சேர்மனும் ரொம்ப இன்னும் முயற்சி அதிகமாக எடுக்கல. ஒன்லி ஒரு டைரக்ஷன் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்படி செய்யணும் அப்படி செய்யணுங்கிறது மட்டும்தான் பேசணுமே தவிர எங்களுடைய பங்கு அதில் வந்து ஒரு 1% கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட 99% பங்கு நம்முடைய மாவட்ட செயலாளர் அன்பு நண்பர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியம் அவர்களைத்தான் சாரும் என்று நான் இங்கே நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி ட்ரெயின் ப்ரோக்ராம் நடத்தினா நம்ம திருநெல்வேலியில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தீர்மானம் போட்டு பெட்காட்டில் தீர்மானம் போட்டு இத்தனாம் தேதி போடணும்னு சொல்லி இவர்கிட்ட டேட்டை கொடுத்தாச்சு. மற்ற எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஃபண்டு வந்துடும், எல்லாம் வரும். ஆனால் மற்றது கை எல்லாம் நீங்கள் போட்டு செலவழிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் ஃபண்டு கொடுப்போம். முதலே கையில் கொடுக்க மாட்டோம். இப்போ அவர் கையில் இருந்து அவ்வளோ ரூபாயும் போட்டு தான் இந்த ப்ரோக்ராம் நடத்தி கொண்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் பில்லை கொடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் பேமெண்ட்டே பண்ணுவோம். இப்படி இருந்தும் இந்த நிகழ்ச்சியை இங்கே மிக அழகாக ஒருங்கிணைத்து
எல்லா கல்லூரிகளுக்கும் டிரைவிங் ஸ்கூலுக்கும் மற்ற அதிகாரிகளையெல்லாம் நேரில் சென்று பார்த்து அவர், அப்புறம் நம்முடைய தஸ்னேவிஸ் மேடம், அப்புறம் சலீம் சார், அப்புறம் முத்துசாமி சார், பாலு சார், இவங்கள்லாம் சந்திரபாபு சார், இவங்கள்லாம் இணைந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை மிக அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் இந்த பெருமை அவர்களை சாரும் என்று கூறிக்கொண்டு ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு முன்பு ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று போட்டிருந்தாங்க, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தாகல நாம் தான் அதிகமான விபத்துகளை சந்தித்து கொண்டிருக்கின்றோம், அதிகமான இழப்புகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு குறிப்புகள் மாதிரி ஒன்று இருந்தது போட்டாங்க. நிறைய விபத்துகள், தினசரி விபத்துகள், பத்திரிகை பிறட்டினா விபத்துகள் இல்லாத செய்தியே இருக்காது. அது தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்காக இருந்தாலும் சரி விபத்துகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களை ஒரு வாரத்திற்கு முன்பால் பத்திரிகையிலே நாம் பார்த்தோம். என்ன விஷயம்னா 2015-16 ஏற்பட்ட விபத்துக்களை விட 2016-17 நடந்த விபத்துகளுடைய எண்ணிக்கை குறைவு என்பதை ஒரு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். அதற்கு காரணம் என்னென்னா, ரெண்டு, நம்முடைய தமிழக அரசினுடைய அந்த சாலை பாதுகாப்பினுடைய நிகழ்வுகள், எங்களை போன்ற அமைப்புகள், காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு, மக்களுடைய ஒத்துழைப்பினுடைய காரணமாக இந்த விபத்துகள் போன வருஷம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. புள்ளி விவரப்படி விபத்துகளும் குறைந்திருக்கிறது, இறப்புகளும் குறைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிலை இந்த ஆண்டு 2017-18 இன்னும் குறைய வேண்டும், கொஞ்சமாக குறைஞ்சி நில்லில் வரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணம். அதற்காக தான் இந்த பயிலரங்கமே இங்கே நடத்தப்படுகிறது. எதுக்குமே ஒரு அவேர்னஸ் வேணும், விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இருக்கணும். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதை வந்து முதல்ல நம்ம பெரிய ஆட்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல பிரயோஜனமே இல்லை. இனி வந்து இந்த சமுதாயம் இப்பொழுது புறையோடி போய்விட்டது, எங்களை போன்றவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஓப்பனாக சொல்கிறேன், எங்களை மாதிரி ஆட்களால் இனி ஒன்றும் திருத்த முடியாது, நாட்டை திருத்துறதோ வைக்கிறதோ எல்லாம் முடியாது. அந்த திருத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் வசதிகள் எல்லாம் உங்களிடம் தான் இருக்கிறது. மாணவர்களாகிய நீங்கள் தான் அந்த திருத்துறதுக்கோ இந்த வந்து எதிர்கால இந்தியாவை சிறப்பாக வடிவமைப்பதற்கோ உங்களுக்கு தான் பங்கு இருக்கிறது, உங்களால் தான் முடியும். அதனால தான் அரசாங்கம் என்ன செய்து, எங்களை போன்ற நுகர்வோர் அமைப்புகள் எல்லாம் முதல்ல பள்ளிகளிலும் சரி கல்லூரிகளிலும் சரி நுகர்வோர் மன்றங்களை ஆரம்பித்து மக்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக அதை நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய அமைப்பு. அதே மாதிரி தான் இந்த சாலை பாதுகாப்பு பற்றியும் உங்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், உங்கள் மத்தியில் இருந்தால் அது வரணும். இன்றைக்கி நான் சில பள்ளிக்கூடங்களில் ஒரு அட்வைஸராக இருந்துக்கிட்டு இருக்கேன்னா, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையனுக்கு அதிகபட்சம் +2 படிக்கிற பையனுக்கு என்ன வயசு இருக்கும், 17 வயசு தான் இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பள்ளியில் 1000 மாணவர்கள் படிக்கிறார்கள் என்றால் அதில் கிட்டத்தட்ட ஒரு 200 பையங்க 2-வீலரில் வராங்க. இதுக்கு காரணம் வந்து அந்த மாணவர்களை நான் சொல்ல மாட்டேன், அந்த பெற்றோர்களைத்தான் சொல்லுவேன். இன்னைக்கு பெற்றோர்கள் வந்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன் இவங்க வாங்கி கொடுக்குறாங்க கேட்டால், எனக்கு இருக்கிறது ஒரே பையன் ஆசைப்படுறான், அதனால் நான் வாங்கி கொடுக்குறோங்கிறாங்க. நீ உண்மை ஒரே பையன்தான், ஆனால் அந்த ஒரே பையனுடைய உயிர் எவ்வளோ முக்கியமானது என்பதை அவர்கள் ஏன் கருத மாட்டேங்கிறாங்க. அங்கே 2-வீலரில் வாரான் பையன், ஸ்கூலுக்கு வாரான், ஸ்கூலில் வந்தால் அலோடு இல்லைன்னு சொல்லி பக்கத்து வீட்டில் பேசி அங்கே பைக் அங்கே நிறுத்திட்டு வந்துருதான். ஒரு பைக்கில் 3 பேர் 4 பேர் வராங்க. சில நேரங்களில் கான்ஸ்டபிள்ஸ் பிடிக்கிறாங்க, சில நேரங்களில் அவங்களையும் தப்பி அவங்க வந்துருதாங்க. ஆனால் இவங்களை மீறி போடும் இந்த போலீஸ் கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லி அவசர அவசரமாக போகும்போது விபத்துகள் ஏற்படுகிறது. தினசரி ஒரு 2 விபத்தாவது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது திருநெல்வேலியில் மாணவர்கள் மத்தியில். இதை மட்டும் மாணவர்கள் நன்கு உணர வேண்டும் என்பது தான். அதுலேயும் 2 பேர் தான் போக முடியும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் கணவன் மனைவி 2 பிள்ளைகளும் சேர்ந்து 4 பேர் 5 பேர் லக்கேஜ் சேர்த்து வண்டியிலே ஒரு பெரிய 2-4-வீலர் போகிற மாதிரி போயிட்டுருக்குறாங்க. காரணம் அங்கே வேறு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. 2 பேருக்கு தான் போகக்கூடிய அந்த வாகனங்கள். நம்ம பையங்க 4 பேர் அதில் போட்டு வந்து வந்தாங்கன்னா அதனால் விபத்துகள் ஏற்படுவதற்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது ஏன் மாணவர்களுக்கு உணரலைன்னு சொல்லி எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. கிளாஸ்லாம் கிளாஸ் எடுக்கிறோம் சொல்கிறோம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட அதை ஏனோ அதை அவர்களுக்கு பெருசாக எடுக்க மாட்டேங்கிறாங்க.
அதனால் தான் மாணவர்கள் மத்தியில் உங்களையெல்லாம் அழைத்து, நீங்கள் கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கு மேலே போகாதீங்க. ஏன்னா உயிர் வந்து இழப்பு வந்து அதற்கு ஈடு அந்த அதுக்கு தாங்க முடியாது. அதனால் ஒரு சின்ன இழப்பு கூட யாராலும் தாங்க முடியாது. உயிர் இழப்பை தாங்கிறதுங்கிறது பெற்றோர்களுக்கு எவ்வளோ கொடுமையானது என்பதை இறந்தவன் மேலே போயிடுவான், ஆனால் வீட்டில் இருந்து அனுபவிக்கிற அந்த பெற்றோர்களுக்கும் உறவுகளுக்கு தான் தெரியும் அந்த இழப்பு எவ்வளோ கொடுமையானது என்று. அந்த கொடுமையை நாம் ஏன் நம்ம பெற்றோர்கள் கொடுக்கணும்? கொஞ்சம் எதுவுமே ஒரு பத்து நிமிஷம் முன்னக்கூட்டி நம்ம காலேஜுக்கு புறப்படலாம், ஆஃபீஸ்க்கு புறப்படலாம், ஒரு டூ வீலர் இல்லைன்னா பஸ்ஸில் வரலாம், பஸ்ஸில் வரலைன்னா கூட ஏதோ ஓரளவுக்கு ஒரு வாக்கிங்னு நினச்சிட்டு கூட போக முடியும், போகலாம். ஆனால் உயிரை துச்சமாக மதித்து ஸ்பீடு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட திருநெல்வேலியில் மாதிரி இருக்கிற மோசமான ஒரே ரோடு தான் திருநெல்வேலியில் இருக்குது. நெல்லைப்பூர் கோயிலில் ஆரம்பிச்சதுன்னா கோர்ட்டு வந்த கோர்ட்டு அந்த இவிஎம் சதுரம் வரைக்கும் ஒரே ரோடு தான். இந்த ஒரு ரோட்டில் சில நேரங்களில் அந்த பைக்கில் போகிற சைலன்சர் இது போட்டுக்கிட்டு வச்சு போகிற ஸ்பீடை பார்த்தா நமக்கு அலருது, பயமாக இருக்குது. எங்களை போன்றவர்களுக்கு பயமாக இருக்குது. என் பையன் பின்னால் என்னால் உட்காந்து போக முடியல, பயமாக இருக்குது. டேய் மெதுவாக போடா அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே வண்டி மெதுவாக போகாது, இப்படி தான் போகும். அவன் பதில் இப்படி வருது, இதுக்கு மேலே வண்டி ஓட்டினா நீ இடந்து நடந்து வா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இப்போது. ஏன்னா எடுத்த உடனே அவள் 60-70 தான் ஆரம்பிக்கிறான். இப்போ ஆரம்பமே 60-70 ஆரம்பிக்க 120 போகிறான். நீ 120 போயிட்டு அப்புறம் 108 போக வேண்டிய சூழலை வந்துடக்கூடாதுன்னு தான் நாம் பயப்படுறோம். அந்த மாதிரி ஒரு துர்பாக்கிய நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மாதிரியான நிகழ்வுகளெல்லாம் இங்கே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம், உங்களுக்கு நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த தமிழ்நாடு பாண்டிச்சேரி நூறோரு குழுக்களின் கூட்டமைப்பு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 500 குழுக்கள் எங்களை சார்ந்து இருக்கிறது. இந்த 500 குழுக்களின் சார்பாக அதனுடைய மாநில தலைவராக நண்பர் செல்வராஜ் அவர்கள் இருக்கிறார்கள். போன தடவை நான் சேர்மனாக இருந்தேன், அவர் ட்ரெஷராக இருந்தார். இப்போ அவர் சேர்மனாக இருக்கார், நான் ட்ரெஷராக இருக்கேன். இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு கூட்டு அமைப்போடு கூட்டு முயற்சியோடு இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். போன வருஷம் இதே மாணவ மாணவிகளுக்காக இ காமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தமிழகம் எங்கும் நடத்துகிறோம். எல்லா கல்லூரிகளிலும் கொண்டு போய் நடத்திட்டு வந்தோம். இ காமர்ஸ் அதாவது இணைய வர்த்தகம், அதனுடைய ப்ளஸ் மைனஸ் என்னங்கிறத மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அதை நடத்தினோம். இந்த வருஷம் சிஏஜியோடு இணைந்து இந்த சாலை பாதுகாப்பு நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இன்னொரு செய்தி, மேடம் சொன்னாங்க நம்ம திருநெல்வேலியை பொறுத்தளவுக்கு எலக்ட்ரிசிட்டி கன்சியூமர் செல் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அது திருநெல்வேலி டவுனில் என்னுடைய அலுவலகத்தில் உள்ளத்தி நடந்து கொண்டு இருக்கிறது. அது என்னென்னா இபி சம்பந்தமான என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் தெரிவித்தீர்களானால் ஓரளவுக்கு, அதாவது சில விஷயங்கள் வந்து ஓப்பனாக மேடையில் பேச முடியாது, அப்படி புறையோடி போய்விட்டது, இருந்தாலும் கூட அதை தவிர்க்கும் பொருட்டு எங்கள் மூலமாக அந்த புகார்களை எங்களுக்கு தெரிவித்தீர்களானால் உங்களுக்கு சில அந்த உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள், நேம் டிரான்ஸ்ஃபர், மீட்டர் அதிகமாக ஓடுது, பில்லிங்கில் ப்ராப்ளம், ஷிஃப்டிங்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது சார், நான் கொடுத்து ஒரு மாதம் ஆச்சு இன்னும் எனக்கு ஒன்றும் பதில் கிடைக்கல, அப்படி இருந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் எங்களுடைய அலுவலகத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த இபி எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பதற்கு ஃபெட்கார்ட் தயாராக இருக்கிறது. சிஏஜியும் இதே சிஏஜியும் ஃபெட்கார்ட்டும் இணைந்து அந்த நிகழ்வு அந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறது. அதுவும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை, மக்களுக்கு பயனுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளை எல்லாம் எங்களுடைய ஃபெட்கார்ட் நடத்தி கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் வந்து கவனமாக கேளுங்க. பேசுகிறவங்க இந்த ஏற்கனவே இந்த டாக்குமெண்ட் படத்தில் போட்ட செய்திகள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதிலேருந்து கேள்விகள் வரலாம். குவிஸ் மாதிரி சில கேள்விகள் கேட்கப்படும். அருமையான ஸ்லோகன், நீங்கள் நல்ல ஸ்லோகன் கொடுத்தீங்கன்னா அதற்கு போட்டி வச்சுருக்கோம். அதுக்கு சிறந்த ஸ்லோகனுக்கு பரிசுகள் வழங்கப்படும். எல்லா ஸ்லோகனுமே நாங்கள் எடுத்துக்கிட்டு தமிழக அரசுக்கு நாங்கள் அதை கொடுப்பதற்கு சிபாரிசு செய்கிறோம். இந்த மாதிரி ஸ்லோகன் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேரணும்னு சொல்லி, அதாவது சில இப்போ காவல்துறையில் முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஆண்டுகளுக்கு முந்தி ஒரு ஸ்லோகன் கேட்டாங்க எங்கள்கிட்ட. அப்போ நாங்கள் கொடுத்த ஒரு ஸ்லோகன் தான் அது, பழகும் பண்பில் இனிமை, பணியில் நேர்மை, இதுவே எமக்கு பெருமை. ஒவ்வொரு இன்ஸ்பெக்டர் பின்னால் இந்த போர்டு போச்சிருந்தோம் ஒரு காலத்தில். இதை மாதிரி ஒரு அருமை நல்ல ஸ்லோகன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, சாலை பாதுகாப்பை பற்றிய ஸ்லோகன் கொடுத்தீர்களானால் நிச்சயமாக அதை பரிசீலித்து அதை எல்லா, ஏன்னா உங்கள் நீங்கள் இருக்க எல்லா மாவட்டத்தை விட
ஒரு உண்மையை சொல்கிறேன், பொய் சொல்லலை. எல்லா மாவட்டத்தை விட திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாணவ மாணவர்கள் தான் மிகச்சிறந்தவர்கள் என்பதை என்னுடைய அபிப்பிராயம். நான் இது வந்து பொய்க்கோ அல்லது உங்கள் கைத்தட்டலுக்கோ சொல்லலை. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கல்லூரிகளுக்கும் சென்று வந்திருக்கிறோம், அத்தனை கல்லூரிகளிலும் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம். எல்லா கல்லூரிகளும் நிகழ்ச்சி நடத்தினாலும் கூட திருநெல்வேலியிலே பல்வேறு நிகழ்ச்சிகளில் நாம் கலந்து கொண்டதன் காரணமாக அந்த மாணவ மாணவர்களுடைய ஐக்கியூ வந்து மற்ற மாவட்டத்தை விட அதிகமாக இருக்குது. அதற்கு காரணம் நெல்லை சீமையினுடைய பெருமை தான். இது ஒரு வீரமான ஒரு பெரு நிலம் இது. அதனால் இங்கே இருக்கின்ற மாணவ மாணவிகள் நிச்சயமாக நல்ல ஒரு விஷயங்களை எல்லாம் எங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் உங்கள்டேருந்து நாங்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் ரெண்டு வரியில் திருக்குறள் மாதிரி ரெண்டே லைனில் நல்ல ஸ்லோகன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை பரிசீலிக்கப்படும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நன்கு கூர்ந்து கவனித்து இன்றைக்கி விடுமுறை நாள். இந்த விடுமுறையில் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா இந்த நிகழ்ச்சியின் மேல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்க அக்கறைக்கு உண்மையிலே நன்றி செலுத்தி கொண்டு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாநகரத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய முத்துசாமி அவர்கள் இப்போது வாழ்த்துறை வழங்க வருகை தருகின்றார்கள். ஒரே ஒரு கருத்தை மட்டும் உங்கள் மத்தியில் பதிவு செய்யலாம் என்று விரும்புகிறேன். நீங்களெல்லாம் காலேஜுக்கு பஸ்ஸில் போகிறீங்க, இல்லைன்னா ஆட்டோவில் போகிறீங்க, இல்லைன்னா டூ வீலரில் போகிறீங்க. போகும்போது வழியில் ஏதாவது விபத்துக்களை நீங்கள் பார்க்க நேர்ந்தால் உடனடியாக 108 என்கின்ற அந்த எண்ணுக்கு நீங்கள் தொலைபேசியிலே சொல்ல வேண்டும். அதை விடுத்து அந்த நிகழ்வினை நீங்கள் படம் பிடிப்பதோ அல்லது பத்திரிகைக்கு சொல்வதோ இது போன்ற காரியங்களை செய்ய வேண்டாம் என்பதை எங்களுடைய அன்பு வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம். ஏனால் சமீபத்தில் நடந்த சில இந்த கசப்பான நிகழ்வுகளை படம் பிடித்ததாக நமக்கெல்லாம் பத்திரிகைகளில் செய்திகள் எல்லாம் வந்தது. அவை ஒரு பெரிய இஷ்யூவாகவே மாறிப்போச்சு. அதனால் நம்மளுடைய கடமை என்னவென்றால் அந்த விபத்திலே நாம் எப்படி சிக்கிக்கொண்டால் எந்த அளவுக்கு நாம் பாதிக்கப்படுவோமோ அந்த அளவுக்கு அந்த நிகழ்வை எடுத்துக்கொண்டு அதற்கு உரிய பாதுகாப்பு நடவடிக்கை அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியில் ஈடுபட வேண்டுமே என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மாவட்ட மகளிரணி செயலாளர் பேராசிரியர் முனைவர் தஸ்னேவிஸ் அவர்கள் இப்போது உரையாற்ற வருகை தருகின்றார்கள். சாலை பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. ஏனெனில் அது உயிர் சம்பந்தமானது. உயிர் போய்விட்டால் அதை மீண்டும் பெற்றுக்கொள்வது அல்லது மீண்டும் வருவது இயலாத காரியம் என்று சொல்ல வேண்டும். எனவே உயிர் மிக மிக முக்கியமானது. இந்த உயிரை இழப்பவர்கள் அந்த குடும்பத்திற்கும் பெற்றோருக்கும் மிகப்பெரிய வேதனையை தருகிறார்கள் என்று சொல்ல வேண்டும். உயிரானது கடவுள் படைத்த உயிர், மிக முக்கியமானது. அந்த உயிரை பாதுகாத்து கொள்வது ஒவ்வொருவருடைய மிக முக்கியமான கடமையாகும். எனவே பொதுவாக நம்ம பார்த்தா நம்ம இந்த ஜெனரேஷனில் ரொம்ப முக்கியமாக உள்ளது ஒரு ஒபிசிட்டின்னு கூட சொல்லலாம். எனவே என்கிட்ட கேட்டால் டூ வீலர்ஸ் எல்லாம் பயன்படுத்தாமல் காலேஜ் அண்ட் பள்ளிக்கூட மாணவர்கள் எல்லாருமே அந்த சைக்கிளையே பயன்படுத்தினால் உங்கள் உடல் உள்ள எல்லா நலனுக்கும் மிகவும் நன்றாகவும் இருக்கும். நம்ம சூழலையுமே அழகாக பாதுகாப்பான சூழலாக, புகையற்ற பாதுகாப்பான சூழலாக வைத்து கொள்ளலாம். ஒவ்வொருவரும் அவர்களது உடம்பு அந்த ஒபிசிட்டிங்கிற ஒரு பொருள் இப்போ ரொம்ப சின்னதில் ஸ்கூல்லேருந்தே ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். ரொம்ப ஓவர் சைஸில் குண்டாக இருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் ஆபத்துக்களை தவிர்ப்பதற்கும் இந்த சைக்கிளே மிகச்சிறந்தது என்பது என்னுடைய ஒரு கருத்தாகும். எனவே அதை மிகவும் அதிகமாக பயன்படுத்தலாம். மீண்டும் வேறு தவிர்க்க முடியாத காரணங்களால் நம்மளால் கட்டாயமாக சில கண்ட்ரீஸ்லாம் காலையில் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே சைக்கிள் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் நார்ம்ஸ் ரூல்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா நம்முடைய சுற்றுச்சூழலை அதிகமாக நன்றாக பாதுகாப்பதற்காக. எனவே அதை அந்த கருத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம கட்டாயமாக வண்டியில் செல்லும் பொழுது நாம் பார்ப்பது என்னவென்றால் பொதுவாக 2 வண்டி போயிட்டுருக்கும், 3வது போய் ஒரு வண்டியாக போயிடும். அவ்வளோ வேகமாக போய் என்னத்தை சாதிச்சிட போகிறோம், அந்த 5 நிமிஷத்தில் என்னத்தை சாதிக்க போகிறோம், ஏன் அந்த ஒரு 1 செகண்டு தான் சொல்லப்போனால் அந்த 2 வண்டியும் மூவ் ஆனவர் படு ஓவர்டேக் பண்ணுறது வந்து மிகச்சிறந்த ஒரு சாலை விதியாகும். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்க எப்போ போகணும் எப்படி போகணுங்கிறது. எனவே 2 வண்டி போகுதுன்னா 3வது வண்டியாக நம்ம போய் அவ்வளோ ஓவர்டேக் பண்ணி அந்த 5 நிமிடங்களில் நாம் எதையும் சாதிக்க போவதில்லை. அதே நேரத்தில் ஏதாவது ஆபத்து வந்துவிட்டால்
மிகப்பெரிய இழப்பை நாம் அடையப் போகிறோம். எனவே மாணவ செல்வங்களே, இளம் ரத்தம் ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்கும். ஏன்னா டீனேஜே ரொம்ப பிரச்சனைக்குரிய வயசு தான். சார் சொன்னது மாதிரி டீனேஜில் 14லேருந்து 19 வரை உள்ள டீனேஜ் 13லேருந்தே ஆரம்பித்தது. அந்த 13லேருந்து 19 வயசு வரை உள்ளது மிக வேகம், யோசனையற்ற வேகம் என்று கூட சொல்லலாம். அந்த வேகங்களை எல்லாம் நன்கு குறைத்து கொள்ளுங்கள். குறைத்து கொண்டு சில விதிகளை பயன்படுத்துங்கள். ரெண்டு வண்டிக்கு அப்புறம் மூணாவது வண்டியை ஓவர்டேக் பண்ண மாட்டேன், அப்படி உங்களுக்கென்றே சில விதிகளை வைத்து கொண்டால் உங்கள் உயிருக்கு எந்த ஆபத்துமே வராது. அதுபோல் டூ வீலர்ஸுக்குன்னு சைடில் ஓரங்களில் போகிறது, அதெல்லாம் மிக முக்கியமான ஒன்று. சில சமயம் பார்த்தாங்க வண்டி நிற்கிறப்ப ரோட்டில் போகிறப்ப இந்த பக்கமாக ஓவர்டேக் பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அங்கிட்டு முன்னாடி போயிட்டு திரும்பி பார்த்தா அந்த பக்கம் ஓவர்டேக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸ்டூடெண்ட் பொதுவாக வண்டி டூ வீலர்ஸ்காரங்களாம் அப்படிலாம் செய்தும் பார்க்குறோம், காரும் செய்து. அதனால் நீங்கள் இளைய தலைமுறையாகி நீங்கள் கட்டாயமாக சில விதிகளை பின்பற்றினீர்களானால் உங்கள் உயிருக்கு கட்டாயம் பாதுகாப்பு இருக்கும். அந்த உயிர் பாதுகாப்பு மிகப்பெரிய முக்கியமான ஒன்றாகும். எனவே எல்லாரும் மிகச்சிறந்த விதமாக ஒத்துழைத்து சாலை பாதுகாப்பு இனை நாம் கட்டாயமாக பின்பற்றி உயிரை பாதுகாத்து கொள்வோம். அது மட்டும் இல்லை, மேடம் சொன்னது மாதிரி நமக்கு இந்த 4 ட்ராக் கூட பத்தாது, 6 ட்ராக் வேணும். என்ன ஐடியாஸ் வேணும்னு கேட்டாங்க சுகுணா மேடம். நமக்கு 6 ட்ராக்ஸு மாதிரிலாம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நன்கு வசதியாக இருக்கும். சார் சொன்னது மாதிரி, நம்ம வெங்கடாச்சலம் சார் சொன்னது மாதிரி, டவுன்லேருந்து இது வரைக்கும் வேறு ரோடே இல்லை, என்ன செய்யறது? அது வழியாக தான் அவ்வளோ வண்டிகளும் வர வேண்டியிருக்கு. அந்த காலத்தில் ஒரு 2 பஸ் போயிட்டு இருந்திருக்கோம். அந்த ஒரு காலத்தை என்னோடய பேரண்ட்ஸ்லாம் அந்த காலங்களெல்லாம் சொல்லுவாங்க, வீடுகளில் போய் யாருக்கு வேணுமோ புக் பண்ணி வச்சு வீட்டு வாசலில் நின்று காரில் ஆட்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த காலங்கள்லாம் போய் இப்போ மிக அதிகமான வண்டிகள் செல்லுது, அதே ரோடு தான். இந்த டவுன் ரோடெலாம் என்றைக்குள்ள ரோடு, அதே ரோடு தான், வேறு எந்த ரோடுமே நமக்கு இல்லை. எனவே அந்த ரோடு வசதிகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதும் மிக முக்கியமான ஒன்று. அது மாதிரி ட்ராக்குமே இன்னும் கொஞ்சம் 6 ட்ராக் மாதிரி போய் இன்னும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பதை அரசுக்கும் நாம் செய்து தெரியப்படுத்தலாம் என்பதை சுகுணா மேடம் வழியாகவும் அறிவித்துக் கொள்கிறேன். எனவே எனக்கு இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய விழாவிற்கு வருகையால் பெருமை சேர்க்கின்ற மாவட்ட அறிவியல் மையத்தினுடைய அலுவலர் மரியாதைக்குரிய நவரம் குமார் அவர்களை வருக வருக வருகவன் அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். இப்போது கருத்துரை ஆற்றுவதற்காக நம்முடைய மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் செங்கோட்டு வேல் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நாங்கள் வந்து ரோட் சேஃப்டி அவேர்னஸ் வந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நிறைய பேர் பேசினாங்க, எல்லோரும் பேசியிருக்காங்க. நான் என்னுடைய கருத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்லிக்கிறேன். விபத்துகள் நிகழ்வதில்லை, நிகழ்த்தப்படுகின்றன. அதில் வந்து யாராவது ஒரு டிரைவரோட ஃபால்ட்னால தான் அந்த ஆக்சிடெண்ட் நடக்குது. அப்போ அந்த ஆக்சிடெண்ட்டை தடுக்கிறதுக்கு என்ன வழி? கவர்மெண்ட்டில் வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது, ஆக்டருக்கு ரூல்ஸ் இருக்குது. இந்த ஆக்டும் ரூல்ஸும் எதுக்காக போடுறாங்க? பொதுமக்களை காப்பாற்றுறதுக்கோ அது பொதுமக்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு தான் அந்த ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாதனால மட்டும்தான் ஆக்சிடெண்ட் நடக்குது. இதில் வந்து முழு காரணமும் மனித தவறுகள் தான். இதில் வேறு எந்த ஒரு காரணமும் சொல்ல முடியாது. ஆக்சிடெண்ட்டுக்கு மனித தவறுகளை தவிர வேறு எந்த காரணமும் சொல்ல முடியாது. நம்ம சொல்லலாம் ரோடு மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறது யார்? இந்த வாகனத்தை ஓட்டுறது யார்? நம்ம தான் வண்டி ஓட்டுறோம். நம்ம வந்து எல்லாத்துக்கும் தெரியும் வேகமாக போகக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். யாருக்கும் எதுவும் தெரியாமல் இல்லை, யாரும் எதுவும் தெரியாமல் வண்டி ஓட்டிடுறதில்லை. எல்லாம் தெரிஞ்சு நம்ம ஏன் தவறு செய்கிறோம்? இப்போ வந்து இந்த இடத்துல வந்து அதாவது அவங்களுடைய கவனக்குறைவுன்னு தான் சொல்கிறோம். கவனக்குறைவால் ஆக்சிடென்ட் நடந்தது. நான் போனேன், வேகமாக போனேன், பிரேக் பிடிச்சே நிற்கலை. ஒருத்தர் வந்து 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரு. அதாவது உங்கள் ஸ்பீடாமீட்டரில் 60 கிலோமீட்டர் அப்படின்னா ஒரு மணிக்கு 60 கிலோமீட்டர் போகிறோம், 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறோம். ஒரு நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டர், அதாவது 60 செகண்டில் 1000 மீட்டர் போகிறோம். அப்போ ஒரு நிமிஷம் ஒரு செகண்டில் எவ்வளோ தூரம் போகிறோன்னு கணக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 50 அடியை தாண்டிடுறோம். நம்ம பிரேக் போட்டால் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம், லைட் ஆஃப் ஆயிடுது, போடுறோம் லைட் எரியுது. அந்த மாதிரி பிரேக் போட்டால் உடனே வண்டி நிற்குமா? வாய்ப்பே இல்லை. அதுக்கு இனர்சியா ஃபோர்ஸ் இருக்குது. நம்ம போயிட்டுருக்குறோம், அதில் வண்டியை வெயிட் எவ்வளவு, வண்டியில் இருக்கிற ஓட்டுநர் இல்லை கூட உட்காந்துட்டு போகிறவங்க வெயிட்டு எல்லாம் சேர்ந்து அந்த இனர்சியா ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வண்டியை ஓட்டணும். அதனால் எல்லோரும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாவே
அதை ஃபாலோ பண்ணாவே நம்ம ஆக்சிடென்ட்டை குறைச்சிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி. நம்முடைய விழாவிற்கு வருகையால் பெருமை சேர்கிற நம்முடைய மாநகர காவல் துணை ஆணையர் மரியாதைக்குரிய சுகுணா சிங் ஐபிஎஸ் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் வருக 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 வருகவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். நம்முடைய சிட்டிசன் கன்சியூமர் மற்றும் சிவிக் ஆக்ஷன் குரூப் தமிழ்நாடு பாண்டிச்சேரி நுகர்வோர் குழுக்களின் கூட்டமைப்பு நடத்துகிற இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு விழா வருகை தந்திருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் போக்குவரத்து துறையினுடைய அதிகாரிகள் அனைவரையும் வருக வருகவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். இப்போது தொடர்ந்து தன்னுடைய கருத்துரையை வழங்க வருமாறு நம்முடைய ஃபெட்கார்டினுடைய சேர்மன் மரியாதைக்குரிய செல்வராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த சாலை பாதுகாப்பு இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் ஏற்கனவே நான் சொன்னபடி 32 மாவட்டங்களில் இந்த கருத்தரங்கம் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்று திருநெல்வேலியில் 14வது மாவட்டமாகும். செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணகிரியிலும் தொடர்ந்து வேலூர் திருவண்ணாமலையிலும் அடுத்த வாரம் 3 மாவட்டங்கள் நிகழ்ச்சி செல்ல இருக்கின்றது. தொடர்ந்து பிப்ரவரி மாத இறுதிக்குள் மீதி 20 மாவட்டங்களிலும் நிறைவு செய்ய நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். இதற்காக எங்கள் இயக்கத்தின் ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் உள்ள மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் நிகழ்ச்சி இயக்குநர்கள் எல்லாம் இணைந்து அதற்காக திட்டமிட்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் கடந்த 13 மாவட்டங்களிலும் பல்வேறு செய்திகளை நாங்கள் தெரிந்து கொண்டோம். அதாவது சாலை பாதுகாப்பில் எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கின்றது, எந்த மாதிரி பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறார்கள், ஓட்டுநர்கள் சந்திக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, விழுப்புரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 94 ஓட்டுநர்கள் கலந்து கொண்டார்கள். அரசு போக்குவரத்து கழகத்தின் ஓட்டுநர்கள் 94 பேர் அதில் கலந்துக்கிட்டு அன்றைக்கி வந்து கருத்து பரிமாறினார்கள். அதே மாதிரி திருச்சியில் வந்து அந்த அரசு போக்குவரத்துடைய ட்ரெயினிங் மேனேஜர் மற்றும் ஓட்டுநர்கள் வந்தாங்க. திருவாரூர் மாவட்டத்திலும் அதே மாதிரி ஓட்டுநர்கள் அவருடைய மேனேஜர் வந்தாங்க. தஞ்சாவூரில் வந்து ஜென்ரல் மேனேஜர் அரசு போக்குவரத்துகளை வந்து கலந்துக்கிட்டு ஷேர் பண்ணாங்க அவருடைய கருத்துக்களை. இதில் அவங்களுக்கு குறிப்பிடுது என்னவென்றால், அதனால் பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலைமையை பார்க்கும்போது அது பக்கமும் அவருக்கு சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நாங்கள் லேண்ட் பண்ணது என்னன்னாக்கா, ஒரு பேருந்து ஓட்டுநர் வந்து திருச்சி சென்னை பைபாஸில் போகும்போது கிராஸ் ரோடில் வந்த ஒரு இருசக்கர வாகனர் வந்து அந்த பேருந்தினுள்ள பின்பக்கத்தில் மோதி கீழே வந்து அந்த பேருந்து அவர் கவனிக்கவே இல்லை, மோதி கீழே விழுந்து இறந்துட்டார். அந்த ஓட்டுநர் உடனே பணி நீக்கம், அவர் மேலே தப்பு இருந்துக்கோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம், ஆனால் அந்த பஸ்ஸுடைய கடைசியில் வந்து தட் பண்ணி இறந்துட்டார். அதே மாதிரி நான் கண்கூட பார்த்தேன், நான் ஒரு பெரிய வேகனில் ஒரு லாரியில் கிராஸ் ரோட்டில் வந்து மேலே வந்து அதை படவே இல்லை, அங்கே மேலே பிரேக் போட்டு ஸ்கிட்டாகி கீழே வந்து இறந்துட்டார். அப்போ யாரும் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த பெரிய வாகனம்தான். அப்புறம் அவருக்கு உடனே சஸ்பென்ஷன், 6 மாதம் அவர் சம்பளம் கிடையாது, அரை சம்பளம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அந்த ஓட்டுநர்கள் வந்து அவங்க கருத்துக்களை ஷேர் பண்ணாங்க. ஸோ இதிலேருந்து நிறைய இது மாதிரி நிறைய லேர்ன் பண்ணோம். திருச்சியில் ஒரு பெண்மணி சொன்னாங்க, நான் மெயின் ரோட்டில் போகும்போது ஸ்கூட்டரில் தான் போனாங்க, ஸ்கூட்டியில் தான் போனாங்க, பைபாஸில் ரெண்டு பேர் கிராஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் தூரவே பார்த்து நான் பிரேக் அடிச்சு ஸ்லோ பண்ணேன், ஒருவர் கடந்து விட்டார், இன்னொருத்தர் நின்றுட்டார். சரி அவர் நின்றுட்டான்னு சொல்லி நான் வண்டியை ரேஸ் பண்ண, திருப்பி அவர் ஓடி வந்து குறுக்க வந்து இறந்துட்டார். அப்போ அந்த பெண்மணிக்கு சஸ்பென்ஷன், லைசன்ஸ் போய், மன உளைச்சல், நம்ம மோதி ஒரு உயிர் போயிடுச்சுன்றவுடைய மன உளைச்சல். ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிறோம், மனிதனுடைய சிறு சிறு தவறுகள் தான் இந்த விபத்துகள் வந்து பல்வேறு இதில் வந்து ஷேர் பண்ணுறாங்க, அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் இதில் வந்து இப்போ நம்ம வந்து இப்போ அந்த புது பில்லில் வந்து சொல்கிறோம், அந்த சயின்டிஃபிக் இன்ஸ்பெக்ஷன் ஒன்று வந்துச்சுனாக்கா, யார் தப்பு பண்ணாங்களோ, தப்பு பண்ணவங்களுக்கு தான் அந்த இது பிரச்சனைகள் போய் சேருமோ இல்லையா, தவறு செய்யாத ஓட்டுநர்களுக்கு அது வந்து சில பயன் இருக்கின்றது என்பதை வந்து அது அனுபவபூர்வமாக நாங்கள் வந்து அதில் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால் சாலைகளில் வந்து நம்ம வந்து நம்முடைய கவன, பெரும்பாலான விபத்துகள் வந்து நம்முடைய கவனக்குறைவு தான். அதே மாதிரி தர்மபுரியில் வந்து இப்போ சொல்லும்போது அந்த ஆர்டிஓ சொன்னாக்கா, இவர் சார் எனக்கு முன்னால் பேசினா அவர் செங்குட்டி சார் பேசுகிற மாதிரி, ஒரு சிட்டியில் வந்து அந்த 60 கிலோமீட்டர் போகிற வாகனம் வந்து 16 மீட்டர் போய் தான் நிற்கும். அது நம்ம ஒரு செகண்டில் 16 மீட்டர் அது தாண்டி போகுதுனாக்கா, அப்போ நம்ம கால்குலேஷன் எவ்வளோ தப்பு. சாலையை நம்ம இந்த பக்கம் வலது பக்கம் பார்த்துட்டு வண்டி வரலன்னு சொல்லி திருப்பி இடது பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு நம்ம திருப்பியும் 3வது முறை இந்த பக்கம் பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறார் அந்த ஆர்டிஓ. ஏன்னா அந்த நீங்கள் பார்க்கறதுனால அந்த வாகனம் கிட்ட வந்துடலாம், ஃப்ராக்ஸ் ஆஃப் செகண்டில் வந்து அந்த டிஸ்டன்ஸில் வந்து அவங்க எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் வரணும் நம்மளுக்கு கணிக்க முடியாது. 60 வந்தாக்கா 16 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான், அதாவது 120 கிலோமீட்டரில் வந்தானாக்கா நிமிஷத்துக்கு எத்தனை எவ்வளோ தூரம் கிடக்கும்னு பாருங்க. ஸோ அந்த பொறுமையாக சாலையை கடக்கணும். அதே மாதிரி கிராஸ் ரோட்லேருந்து வர டூ வீலர்ஸும் வந்து கொஞ்சம் பொறுமையாக மெயின் ரோட்டில் வந்து போகும்போது ரெண்டு பக்கம் பார்த்து நின்று நிதானமாக அந்த
இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி சொன்ன மாதிரி எந்த விபத்து நடந்த உடனும் உடனடியாக அந்த 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்கள். அது உயிரை காப்பாற்ற வேண்டிய எல்லாவுடைய மருத்துவ சாதனங்களும் அதில் வந்து இருக்குது. அந்த உயிரை கண்டிப்பாக அதை காப்பாற்ற முடியும். நிறையா உயிர்கள் காப்பாற்றப்படுகிறது. ஆகையினால இங்கே முன்னால் எனக்கு முன்னால் பேசின கருத்துக்கெல்லாம் மனசில் பதிய வச்சுட்டு தங்களோட உயிரை காப்பாற்றிக் கொள்ளும்படியும் உங்களை கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து மாவட்டத்தினுடைய பெட்கார்டினுடைய ப்ரோக்ராம் டைரக்டர் சலீம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேச வருகிற மாதிரி அன்போடு அழைக்கின்றேன். ஃபெடரேஷன் ஆஃப் கன்சியூமர் ஆர்கனைசேஷன் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி இரண்டு மாநிலங்களும் இணைந்த இந்த கூட்டம் சேவை மனப்பான்மையில் நடத்துகின்ற இந்த கூட்டம், முதலாவதாக நாங்கள் இந்த சேவையை தொடங்கினாலும் கூட கூட்டம் ஆரம்பிக்கும் பொழுது உதவி செய்த கல்லூரி மாணவர் கணேஷ்குமார் நம்பிராஜன் இருவருக்கும் எங்களுடைய அமைப்பின் சாரில் நன்றி சொல்கிறோம். அவர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுங்கள். எழுந்திருங்க தம்பி. அடுத்து இருவரும் சதக்கத்துள்ளா கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள். அடுத்து பதிவுகள் செய்த சாரதா கல்லூரியைச் சேர்ந்த மாணவி கிருஷ்ணவேணி சுபலட்சுமி இருவருக்கும் எங்களுடைய நன்றியை சொல்கிறேன். இதனுடைய நோக்கம் விழிப்புணர்வு. சிஏஜியிலிருந்து கன்சியூமர் டிவிஷன்லேருந்து பண்ணுறாங்க. ஒன்றுமே கிடையாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரோட்டில் ஒரு நாளைக்கு 500 கார் போகும். இன்றைக்கி 1 மணி நேரத்துக்கு 500 கார் போகுது. காரனுடைய அளவு கூடிடுச்சு, போக்குவரத்தினுடைய நெரிசல் கூடிடுச்சு, ரோடு கூடலை. காரணம் மக்கள் தொகை வளர்ந்துருச்சு. அன்னைக்கு 60 கோடி, இன்றைக்கி 120 கோடி. என்ன பண்ண முடியும்? அதற்கு மக்களிடையே விழிப்புணர்வு தேவை. விழிப்புணர்வை எப்படி புகுத்துவது? இங்கே இருக்கிற 100 பேருக்கு மட்டும் கொடுத்தா போதுமா? 100 பேருக்கு கொடுத்தா கிடச்சிருமா? அதற்கு உதாரணத்திற்கு தான் விவேகானந்தர் என்று சொன்னார், இந்தியாவை ஒரு வல்லரசாக்குவதற்காக 100 இளைஞர்களை கொடுங்கள் என்று கேட்டார். அந்த 100 பேர் தான் நீங்கள். உங்கள் 100 பேர் தெரிந்தால் இன்று இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் அனைவருக்கும் சென்றடையும் என்ற நல்ல நோக்கில் செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சிக்கு இது நானோ அல்லது நண்பர் கணபதி சுப்பிரமணியமோ எங்களுடைய ஃபிளிப்கார்ட் சேர்மன் செல்வராஜோ இல்லை சிஏஜினுடைய ஒருங்கிணைப்பாளர் மேடமோ வந்து சொன்னால் மட்டும் பத்தாது. இதற்கு இந்த மாகாணத்தினுடைய துணை ஆணையாளர் மரியாதைக்குரிய சுகுணா சிங் சார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஏன்னா எதை சொல்கிறா இருந்தாலும் ஒரு ஃபோக்கஸ் வேணும், ஒரு பிரைட்னஸ் வேணும். இன்றைக்கி நாங்கள் உட்காந்துருக்கோம், எல்லோரும் பேசுகிறோம், கொஞ்சம் குறைய தான் கைத்திட்டீங்க. இதே இது ஒரு ரஜினிகாந்த் உட்காந்தா எத்தனை பேரை கைத்தட்டுவீங்க? அப்போது என்ன வேணும்? ஒரு அவேர்னஸ் பண்ணணும்னா கூட அதுக்கு ஒரு ஸ்டார் வேணும். அந்த ஸ்டார் வெல்லுவி தான் மரியாதைக்குரிய நமது துணை கமிஷனர் இணை கமிஷனர் சுகுணா சிங் அவர்கள். அதில் அவருடைய ஸ்பெஷாலிட்டி பாருங்கள், இந்த சேவை நிகழ்ச்சிக்கு அழைத்தவுடன் புன்முருளுடன் உடனடியாக வருகிறேர் என்று சொன்ன ஒரு மரியாதைக்குரிய ஒரு மிகவும் இளைஞர். அதை பார்த்தாலே தெரியுது எப்படி ஐபிஎஸ் இந்த வயசில் முடிச்சுட்டாங்கன்னு தெரியும், சந்தேகமாக இருக்குது. மரியாதைக்குரிய கணபதி சார் சுப்பிரமணியம் அவர்களும் அழைப்பதில் கொடுக்கும்போது பார்த்தா அவ்வளோ புன்முறோட உடனே வருகிறேன் என்று. பல பணிகளுக்கிடையிலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எப்படி இந்த லீவு நாட்களும் இந்த சேவையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறீர்களோ அந்த நோக்கத்தில் அவர்களும் இந்த பகுதியிலே உயிர் காக்கும் பொருட்டு இந்த மக்களுக்கு சேவை செய்கின்ற நல்ல நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள வந்திருக்கின்றார்கள். அதுபோன்ற ஒரு ஸ்டார் வேல்யூ இன்றைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய செல்வராஜ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் எங்களுடைய முன்னாள் சேர்மன் வெங்கடாச்சலம் அவர்கள் இது போன்ற ஒருங்கிணைப்பாளர்களை இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். நிச்சயமாக உங்களுக்கு இது பயன் தரும் என்று நம்புகிறோம். உதாரணமாக மாணவர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள், எல்லாருமே 2-வீலர் வச்சுருக்கோம் இருக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் கொண்டு வரல, ஏன்னா 2-வீலர் வச்சவர் தான் நீ காலையில் போய் எனக்கு டிஃபன் வாங்கி கொடுத்தாரு. என்ன பண்ணுறோன்னா இடது புறம் நம்ம ஓவர்டேக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, பிரச்சனை அங்கே தான் இருக்குது. இடது புறம் இப்போ நாங்கள் பேசுகிறோம் மேடையில், உங்களை பார்க்குறோம், ஃப்ரெண்டில் பார்த்தா பேசணும், இதுதான் முறை. பைக்கில் போகும்போது என்ன பண்ணணும்?
நம்ம முன்னாடி தான் பார்க்குறோம், முன்னாடி பார்க்குறது அவசியம். ஆனால் இன்றைக்குள்ள சூழ்நிலையில் ஃப்ரெண்டில் மட்டும் பார்த்தா போதாது, பின்னாடி பார்க்கணும், ரைட் சைடில் பார்க்கணும், லெஃப்ட் சைடில் பார்க்கணும். லெஃப்ட் சைடில் ஏங்க பார்க்கணும், அது நம்ம சைடு தானேங்க. ஏன்னா அங்கே தான் அங்கே மூணு பேரை வச்சுட்டு நம்ம போயிட்டுருக்கோம் வேகமாக. உண்டா இல்லையா தம்பி? சத்தமாக சொல்லுங்கப்பா. அப்போ இதை என்ன பண்ணணும்? சட்டம் மட்டும் தடுக்க முடியுமா? முடியாது. நாம் நினச்சா மட்டும்தான் முடியும். அது விழிப்புணர்வு வரணும். அந்த விழிப்புணர்வு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை பயன்படுத்தி நீங்கள் மட்டுமல்ல, இது பொது இடங்களுக்கு, உங்கள் கல்லூரிகளுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு, இங்கே டிரைவர்ஸ் வந்திருக்கிறாங்க, மற்ற டிரைவிங் ஸ்கூல் எங்களுக்கு ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பாக தேசிய அளவிலே இந்த ரோட் சேஃப்டி மீட்டிங் கேரளாவில் நடைபெற்றது. அதில் மரியாதைக்குரிய எங்களுடைய மாநில தலைவர் செல்வராஜ் அவர்களும், மரியாதைக்குரிய அன்றைய தலைவர் வெங்கடாச்சலம் சார் அவர்களும் நானும் கலந்து கொண்டேன். அதில் குறிப்பிடப்பட்ட ஒரே நிகழ்வு என்னவென்றால், விழிப்புணர்வு மட்டுமே, சட்டம் மட்டும் போதாது. அதற்கு தேவை முதல்ல ஆர்டிஓ அலுவலகம், இரண்டாவது பிடபிள்யூடி, மூன்றாவதாக மெடிக்கல், நான்காவதாக காவல்துறை. காவல்துறை கடைசியில் தான் வருது, ஆனால் காவல்துறையை தான் போக்குவரத்துக்கு முதல்ல செய்ய வேண்டியிருக்கு. நான் வந்து சொன்னார் ரோட்டில் ஓரமாக போனால் கேட்க மாட்டேங்கிறீங்க. இவ்வளவு நேரம் உட்காந்துருந்தோம், எல்லோரும் பேசுகிறீங்க, பேசுறது நீங்களாக பேசிகிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி ஒரு காவல்துறை வந்து அமர்ந்த உடனே அமைதி ஆகிட்டீங்களா? ஆகவே அவர் உங்களுக்கு வாழ்த்துறை வருகிறார். அந்த வகையிலே விழிப்புணர்வு தேவை என்ற நோக்கத்தில் நடைபெறுகின்ற நல்ல நிகழ்வை கண்டு பிறருக்கு பயன்பெற செய்ய சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. இந்த மாவட்டத்தில் அறிவியல் மையம் ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறது. ஏன்னா விழிப்புணர்வு பணினா அதுக்கு முழு காரணம் நம்முடைய அறிவியல் மையம்தான். அந்த அறிவியல் மையம் இந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஊட்டுதுன்னா அதுக்கு காரணம் நம்முடைய மாவட்ட அறிவியல் மையத்தினுடைய அலுவலர் மரியாதைக்குரிய நவரம் குமார் அவர்கள். அவர்கள் இப்போது வாழ்த்துறை வழங்க வருகை தருகின்றார்கள். ரோட் சேஃப்டி மீன்ஸ் எவ்ரிபடி நோஸ் பட் வி டோன்ட் ஃபாலோ. இஃப் யூ ஆர் டேக்கிங் 15-20 இயர்ஸ் பேக் வி ஆர் ஹேவிங் ஓன்லி 100cc பைக்ஸ், மேக்ஸிமம் 125cc. நவ் வி ஆர் ஹேவிங் மினிமம் 150cc பைக்ஸ் அண்ட் ரோட் கண்டிஷன் மோர் ஆர் லெஸ் சேம். And these days, youth are driving vehicles very fast. In olden days also, it was like that. But comparatively, these days, because people are having much powerful bikes and what we say, because many people are having vehicles. When I was doing my B.Tech, in our class, only 5 people used to have a two-wheeler. Only 5. Out of 60, only 5. If you are today out of 60, maybe more than 30 might be having, all are more than 150cc bikes. No, there is a possibility of accidents is more. To avoid the accidents, we have to drive very slowly, especially in the cities. And because city like Tirunelveli, we can reach one corner to other corner within 10 minutes. We need not to go that fast. Even if you go by 1 minute or 2 minutes less, nothing is going to happen, because you are not going to catch any flight or any train. Okay, every day you will be going college. If you are starting 5 minutes early, you can reach college much early, right? No need to drive very fast. And other thing, because of your driving, some other people, means like me, because I don't drive that frequently, but I will fear, because why these people are going this much urgently? Because this makes them others fear, the way you drive. Driving fast is absolutely not necessary, because vehicles are meant for our convenience, not to make us in trouble. That you have to understand. I am driving with 100 kilometer. That fellow is having 150cc bike, I am having 180cc, 220cc. Don't buy your vehicle based on cc. You see first your requirement. What is your requirement? You have to go to college to home. How many kilometers? 5 kilometers. For that, 100cc bike also is enough.
யூ நீட் நாட் டு ஸ்பெண்ட் 1 lakh rupee, 1.5 lakh rupee, பிகாஸ் தட் இஸ் அ பர்டன் ஃபார் யுவர் பேரண்ட்ஸ் ஆல்சோ. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட், டோன்ட் கோ ஃபார் ஹெவி கெப்பாசிட்டி பைக்ஸ், பை நார்மல் பைக்ஸ் விச் வில் சர்வ் யுவர் பர்பஸ். அண்ட் கேர்ள்ஸ் ஆல்சோ, யூ கிரிட்டிசைஸ் பீப்புள், கிரிட்டிசைஸ் தோஸ் பாய்ஸ் ஹூ ஆர் கோயிங் ஃபாஸ்ட், தென் ஆட்டோமேட்டிக்கலி தே வில் கம் டவுன். ஓகே, வித் திஸ் ஐ வுட் லைக் டு தேங்க் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஓட்டுநர் பயிற்சி பள்ளியிலிருந்து எல்லாரும் வந்திருக்கீங்க. உங்களின் சார்பாக நைனா முகமது அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். எனக்கு முன்னாடி பேசும்போது அருமை அண்ணன் சலீம் சொன்னாங்க, எந்த ஒரு விஷயத்துக்குமே விழிப்புணர்வு ரொம்ப அவசியம். அரசு மட்டும் சட்டம் போட்டால் என்ன செய்ய முடியாது, அது முழுமையாக நிறைவேறணும்னா சட்டம் யாருக்காக, மக்களுக்காக, நம்மை பாதுகாக்கணுங்கிறதுக்காக. ஒவ்வொருத்தரும் அந்த சுய உணர்வோடு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளணும். இன்றைக்கி பாதி பேர் ரோட்டில் ஹெல்மெட் போடுறவங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் அவர்களுக்காக போடுறதில்ல, போலீஸ் காவல்துறைக்காக பயந்து அவங்களுக்கு ஏமாத்துறேன்னு நினச்சி அவங்க ஹெல்மெட்டை போடுறதுனால அவங்களுடைய குடும்பம் என்ன செய்யும், அந்த எதுக்காக அந்த ஹெல்மெட் போடுறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் அந்த ஃபுல் ஹெல்மெட்டு கூட இல்லாமல் சில பேர் அந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு லாக் கூட மாட்ட மாட்டாங்க, கீழே விழும்போது அந்த ஹெல்மெட் என்ன செஞ்சிடும், அவங்களை காப்பாற்ற தவறிவிடும். நீங்கள் அரசுக்காக செய்ய வேண்டாம், உங்களுடைய குடும்பத்துக்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை மாணவ மாணவியரும், உங்களுடைய சகோதரர், மூத்த சகோதரர், சகோதரி, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாட்ட நீங்கள் சொல்லணும். நீங்கள் சொன்னால் தான் இன்றைக்கி இந்த சமூகம், இன்றைக்கி இந்த சமூகம் எப்படி இருக்குது அப்படின்னா, தன் குழந்தை சொல்வதை கேட்கக்கூடிய பெற்றோர்களாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, தென் மகன் ஒரே ஒரு பையன்தான் இருக்கிறான், அவன் கேட்குறத நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனால் அதை வந்து என்ன செய்ய முடியாது, முழுமையாக பயன்படுத்த முடியாது, அவனால் அந்த குடும்பத்துக்கு சோகம்தான் வந்து சேர்கிறது. ஆகவே விழிப்புடன் இருந்து விபத்தை தவிர்க்க வேண்டும், விபத்துள்ள சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எஸ்டிசி டீச்சர் ட்ரைனிங் பள்ளியினுடைய முதல்வர் ஜெயமேரி அவர்கள் வருகை தந்திருக்கின்றீர்கள், ஒரு சில வார்த்தைகள். அதாவது என்னென்னா, சாலை வந்து நம்ம சாலை விதிகளை மதிக்கிறோம் அப்படிங்கிற மதிக்கலைங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இடது பக்கம் போகிறது. இப்போ இருக்கிற எல்லா பசங்களும் சரி, யாருக்கு பைக் ஓட்டினாலும் சரி, ஒரு கார் போயிட்டு இருந்தேன்னா எல்லாருமே என்னென்னா இடது பக்கமாக தான் கிராஸ் பண்ணுறாங்க. எனக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்தா நான் அந்த டிரைவிங் ஸ்கூலில் அவர் சொன்னாங்க, வேறு வழி இல்லைல்ல, அவங்க அப்படி தான் கிராஸ் பண்ணுவாங்க இடது பக்கம் அப்படின்னு. அதாவது கார் போயிட்டு இருந்தால் இடது பக்கம் கிராஸ் பண்ணலாமா, பண்ணக்கூடாது தானே, இல்லை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் பண்ணுவாங்க, நாம் தான் பார்த்து போகணும் அப்படின்ட்டு நான் உடனே போய் நெட்டை போய் எல்லாம் எடுத்து பார்த்தேன். ஆக்சுவலாக என்னென்னா, சாலை விதிகளை வந்து நாம் வந்து மதிக்கிறதே கிடையாது. என் கண்ணு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டு ஒரு ஒரு 6 months முன்னாடி பார்த்தேன். ஒரு அப்பாவும் ஒரு பையனும் போயிட்டுருக்காங்க, காரோட அந்த கண்ணாடியில் லேஸாக தான் பட்டது, ரெண்டு பேரும் இம்மிடியேட்டாக விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே அந்த அந்த பெரியவர் இமிடியேட்டாக ஸ்பாட் அவுட். ரெண்டு பேருமே ஹெல்மெட் போட்டிருந்தாங்க, ஆனால் சார் சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே அந்த பெல்ட் போடவே இல்லை, ஹெல்மெட் மட்டும் தனியாக கலண்டு தனியாக போயிருந்தது. அதே மாதிரி இந்த ஹெல்மெட் ஓட்டுறவங்க இன்னொரு இது என்னென்னா, ஹெல்மெட்டை முன்னாடி வச்சுப்பாங்க பைக்கில், இல்லைன்னா சைடில் கொறுத்து வச்சுப்பாங்க, பைக்குக்கு ஹெல்மெட் போட்டு போவாங்க. பைக்கு சேஃபாக இருக்கும், இவர் போய் சேர்ந்துருப்பார் அந்த இதில். இது என்ன ஒரு ஒரு பெரிய பிரச்சனைனா, அவங்க ஹெல்மெட்டை பின்னாடி வச்சுக்கிறனால இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, டிராஃபிக் போலீஸ் யாராவது முன்னாடி நிற்கிறதா பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இம்மிடியேட்டாக ட்ரைவ் பண்ணிக்கிட்டே எடுத்து தலையில் மாட்டுவாங்க. அப்போது அந்த ஹெல்மெட்டு கீழே விழுந்து நாங்கள் பின்னாடி போகிற ஆட்கள் நாங்கள் ஒரு நிமிஷம் குழம்பி நாங்கள் அந்த ஹெல்மெட் மேலே விட்டு நாங்கள் அப்படி கஷ்டப்படுற மாதிரி நிறைய சூழலாக இருக்குது. அதனால் உண்மையாக சொன்ன மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, இந்த 100 இளைஞர்கள் வந்து நாளைக்கு வெளியில் போய் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், மற்றவங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஹெல்மெட்டை வந்து பின்னாடி வச்சுட்டு ஓட்டுறதுக்காக நம்ம ஹெல்மெட் வச்சுக்கல. அதே மாதிரி உண்மையாகவே சொன்னால், யூத் வந்து கொஞ்சம் பயங்கர ஸ்பீடு, குறை சொல்கிறதா நினைக்காதீங்க, உங்கள் ஸ்பீடுக்கு எங்களால் முடியல தான், ஆனாலும் உங்கள் வேகத்தை மற்ற விஷயங்களில், அதான் இந்த கோட்ஸ் எழுதின மாதிரியே தான், சாதனை படைப்பதில் உங்கள் வேகம் இருக்கட்டும், சாலைகளில் வேண்டாம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பான முறையில் மேடம் பேசுனாங்க.
பொதுவாக அந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து நம்ம மாவட்டத்தில் மிக சிறப்பான முறையில் விபத்துகள் வந்து குறைந்திருக்கிறது. இன்றைக்கு எல்லா மாநில அளவில் பார்க்கும்போது நம்ம மாவட்டம்தான் ஃபஸ்ட்டு. எதில் அப்படின்னா விபத்துகள் குறைந்த மாவட்டத்தில் சிறந்த மாவட்டமாக தமிழ்நாடு அதில் திருநெல்வேலி மாவட்டம் வருகை தந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நம்முடைய காவல்துறை காவல் அரண் அவர்கள்தான் காரணம். பொதுவாக நாமெல்லாம் இன்றைக்கி வந்து நிம்மதியாக ராத்திரியில் படுத்து தூங்குகிறோம்னா அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த நிம்மதியிலே தான் நாம் நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறோம். உலகத்திலே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் நினைப்போம் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு பணி அப்படின்னா அது காவல்துறையினுடைய பணி தான். அவங்களோடு நெருங்கி பழகினால்தான் அவருடைய கஷ்டம் நமக்கு தெரியும். ஏன்னா 24 மணி நேரம் வேலை. அதை விட முக்கியமாக பார்த்திங்கன்னா தீபாவளி பொங்கல்னு வந்துட்டுனா நாம் அன்றைக்கி சந்தோஷமாக குடும்பத்தோடு இருப்போம், அவங்க யாரும் குடும்பத்தோடு இருப்பது கிடையாது. ஏன்னா எந்த இடத்துல இருக்காங்க என்னன்னே தெரியாது. அதை விட ரொம்ப மோசம் என்ன அப்படின்னா போலீஸில் இருக்கையில் கான்ஸ்டபுள் பார்த்தீங்கன்னா எவனாவது அடிபட்டாம்னா அவனுக்கு கிடந்து காவல் காக்கிறதுல அதை மாதிரி கஷ்டம் உலகத்திலே கிடையாது. அப்போ எவ்வளவு கஷ்டம் காவல்துறை பணி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட துறையில் இன்றைக்கு வந்து நம்முடைய காவல்துறையினுடைய துணை ஆணையர் அவர்கள் பல்கலைக்கழகத்தில் நடந்த நுகர்வோர் விழாக்கு வந்தாங்க. அங்கே வந்து பவர் பாயிண்டில் நுகர்வோர் வந்து வணிக முறையில் என்னென்ன நுகர்வோர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த சிறப்புகளை எல்லாம் பற்றி நுகர்வோரை பற்றி மிகச் சிறப்பான முறையில் உரை நிகழ்த்தினார்கள். அன்றைக்கே இந்த நுகர்வோர் அமைப்பின் சார்பில் நடைபெறுகிற விழாவுக்கு நம்ம டிசியை கூப்பிடுன்னு நினச்சோம், அது இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. அடுத்து நம்முடைய தினமலர்லேருந்து ஜெயித்து காட்டும் நிகழ்ச்சி நடத்தாங்க, அதில் சார் வந்து பேசினாங்க. மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டுகிற முறையில் இன்றைக்கு வந்து சில ஆளுமைகள் தான் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை உடைய மாநகரத்தினுடைய காவல் துணை ஆணையர் மரியாதைக்குரிய சுகுணா சிங் ஐபிஎஸ் அவர்கள் இப்போது சிறப்புரையாற்ற வருகை தருகிறார்கள். வருக, வளமான கருத்துக்களை தருக என்று அன்புடன் அழைக்கின்றோம். அதாவது இங்கே வரும்போது நம்ம ரொம்ப ஜாலியாக தான் வந்தேன். வந்த உடனே இங்கே மேடையில் இருக்கிறவங்க இவர் நல்லா பேசுவார், இவர் இது பண்ணுவார் அது பண்ணுவார் சொன்னோன்னு நர்வஸ்னஸ் வருது, பதட்டம். இதே மாதிரி ஒரு சில பதட்டங்கள் தான் சாலையிலேயும் நமக்கு நடக்குது. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே பார்த்தாலும் இப்போ அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறாங்க. எங்கே போனீங்கன்னா இது இது பண்ணுங்க அது பண்ணுங்க அந்த அவேர்னஸ் இந்த அவேர்னஸ்னு. பட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஏன் நடத்தணும்? யாராவது ஒருத்தர் சரி கூட்டத்தில் இருக்கும்போது, நானும் இப்படி தான் காலேஜ் படிக்கும்போது கூட்டத்தில் கேட்கும்போது பேச மாட்டேன், பட் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டால் பேசுவேன். பட் நான் இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணலை. அவேர்னஸ்ங்கிற ஒரு விஷயம் ஏன் ஆரம்பிச்சது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சாலை பாதுகாப்பு உண்மையில் அவ்வளோ முக்கியமா? இதை பற்றியெல்லாம் நம்ம பேசணுமா? இத்தனை பேச்சாளர்கள் வந்ததால் உங்களை கூப்பிட்டு சண்டே உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணி பாதி பேர் பாவம் சினிமாவுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க, பாதி பேர் எங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகணும்னு நினச்சிருப்பீங்க. இதை எல்லாம் வீணடிக்கிற மாதிரி இப்படி ஒரு கூட்டம் தேவையா? யோசித்து பார்த்தால் ஒரு விஷயந்தான், எந்த இடத்துக்கு வரும்போதும் ஒரு கேள்வி நமக்குள்ளே கேட்கணும், நான் எனக்குள்ளே கேட்பேன், இது உண்மையிலே அவசியம்தானா அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து ஒரு ரெண்டு மர்டர் நடந்துச்சு, எல்லா பேப்பரில் பார்த்துருப்பீங்க. இந்த வாரம் மட்டும் திருநெல்வேலியில் 2 கொலைகள், அந்த கொலை பண்ண நபர்களை பிடிச்சாச்சு, இதெல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் இறந்து போன நபரின் குடும்பத்தை பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை. அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியும், கை குழந்தையோட ஒரு அம்மா கஷ்டத்தோடு நின்றுட்டு கண்ணில் கண்ணீரோட, பிரெட் வின்னர் புருஷன் இல்லைன்னா இனிமேல் வாழ்க்கையில் என்ன ஆக போகிறேங்கிற ஒரு எண்ணம், புரியுதா? குழந்தைய எப்படி வளர்க்க போகிறேன்னு தெரியல, பதட்டம், இது எல்லாமே அவங்க கண்ணில் என்னால் பார்க்க முடிஞ்சது. இப்படிப்பட்ட ஒரு மர்டரில் அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், இவ்வளோ பெரிய கொடூரனாக இருந்திருக்கானே இவன், இவன் பண்ண தப்புக்காக யாரோ ஒருத்தவன ரிட்டாலியேஷன் திருப்பி பழிவாங்கும் நோக்கத்தோடு பண்ணிட்டானேன். அப்படி யோசிக்கும் பொழுது பார்த்தால் எந்த ஒரு தவறுமே செய்யாத ஒரு நபரை திடீரென இழக்கும் பொழுது அந்த வலி எப்படி இருக்கும் யோசிக்கணும் ஒவ்வொருத்தரும். சரி, யாரோ ஒருத்தர் தானே இறக்குறாங்க, அதனால் நமக்கு என்ன அப்படின்னு யோசிச்சா இதில் ஒரே விஷயம்தான், இந்த வலியும் இந்த வேதனையும் உங்களுக்கும் வரலாம் எனக்கும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். எல்லாரும் நினைப்பாங்களே இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன தவறுகளில் பாதிக்கப்படுறது நடுநிலை பட்சமான மக்கள், மிடில் கிளாஸ், லோ கிளாஸ், அப்பர் கிளாஸ்க்கெலாம் அப்படி நடக்காது. ஏன்னா அல்ட்ரா மாடர்ன் காரில் போகிறான்னு இங்கிலாந்து ராணியாகவே இருந்தாலும் சாலை விபத்தில் சாலை விதிகளை கண்டுபிடிக்காட்டி மரணம் தான் நடக்குங்கிறது அந்த ராணியுடைய இறப்பு நமக்கு நிகழ்வூட்டியது.
இந்த விஷயங்களை பற்றி இன்னும் நிறைய பேசணும். காரணம் என்னென்னா, எனக்கு முன்னாடி சொன்னவர்கள் இந்த விபத்துக்களை குறித்து சொன்னாங்க, பட் நான் விபத்துக்களை நேரில் பார்த்தவன். பிகாஸ் ஒவ்வொரு விபத்தப்பவும் நான் போயிருப்பேன். டிசம்பர் மாதம் திருநெல்வேலியில் ஒரு 1.5 வயது குழந்தை ஒரு மாடில், ஒரு ஆட்டோவில் போகும்போது ஒரு மாடில் முட்டி மரணம் அடைஞ்சது. யோசிச்சு பாருங்க, ஒரு தாயோட கண்ணீர் எப்படி இருந்திருக்கும்? அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? அந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? ஏன் மாடு ரோட்டில் வந்தது? அந்த மாட்டு ஓனர் என்ன பண்ணிட்டு இருந்தான்? இந்தந்த விஷயங்களை நமக்கு பார்க்க சாதாரணமாக இருக்கிற பல விஷயங்கள் எவ்வளோ சீரியஸ்னஸ். இன்னைக்கு மாணவிகளாக இருக்கக்கூடிய நீங்கள், மாணவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய ரோல் மாடல் யாருன்னு கேட்டால் எங்கள் அப்பா அம்மான்னு சொல்வீங்க. அப்பா அம்மா இல்லைன்னா நம்மளால இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. கீழே போய் பார்த்தா தான் தெரியும் பல மாணவர்கள் பெற்றோர்களை இழந்தவர்கள் எப்படி வாழ்க்கையில் ரொம்ப கேவலமான நிலைமையில் வந்து போலீஸ்கிட்ட அடிபட்டு கடைசியில் ஜெயிலில் போய் உட்காந்துட்ருக்காங்க. வி ஆர் ஆல் கிஃப்டட் டு ஹாவ் குட் பேரண்ட்ஸ் ஸோ தட் நாம் இங்கே இந்த மாதிரி ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்ருக்கோம். அப்படிப்பட்ட பேரண்ட்ஸை திடீர்னு ஒரு விபத்தில் இழந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்கணும். வண்டி எடுக்கும்பொழுது யோசிக்கணும், இன்றைக்கி நான் பண்ணுற தப்பால் வேற ஒரு தாயோ இல்லை வேற ஒரு தந்தையோ நான் இடிச்சேன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? வேகமாக ஓட்டக்கூடிய ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய விஷயம் இது. சரி, ஃபைன், நிறைய பேர் வந்து நம்ம எப்படி வாகனம் ஓட்டணும், லெஃப்ட் ரைட் பார்க்கிங் இதெல்லாம் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் சொல்லியாச்சு. ஸோ அதனால் அதை மறுபடியும் வந்து உங்ககிட்ட நான் சொல்ல விரும்பலை. ஒரு குட்டி கதை, எனக்கு இந்த கதை சொல்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நிறைய சினிமாஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் தமிழ் இன்னும் சூப்பராக பேசுகிறவங்கிறதுக்காக தமிழ் படம்லாம் பார்த்து கதை சொல்கிறது ரொம்ப விருப்பமாயிருச்சு. ஒரு சின்ன கதை தான் இது, கற்பனை கதை பட் நிஜமாக நடந்த கதை. ரெண்டு கார் வருது, ரெண்டு கார் ஆக்சிடென்ட் ஆகுது, ஒவ்வொரு கார்லேருந்து ஒவ்வொருத்தர் இறந்துடுறாங்க. இப்போ ஒரு கார் யாருன்னா நம்ம திருநெல்வேலி காரர் தான், இன்னொரு கார் வெளியூர் கார்னு வச்சுக்குவோம். இந்த திருநெல்வேலி காருக்கு வந்த காரில் ஒருத்தர் இறந்துடுறாரு. இறந்த உடனே என்ன நடக்குதுன்னா, உடனே இறந்தவருடைய பாடி என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி அவருடைய ஜாதிக்காரர்கள் எல்லோரும் வந்து ரோட்டை மறித்து, வேலைக்கு போகிறவங்களுக்கு இன்னல், அதே போல் ஹாஸ்பிட்டல் போகிறவங்க ஹாஸ்பிட்டல் போக முடியாமல் ஃபுல் சாலை மறியல் பண்ணி அரசோட கவனத்தை நான் ஈர்க்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும், அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ரெஷர் பண்ணி கடைசியில் வேறு வழி இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு போனால் போது போன்னு கம்பேஷனேட் கிரவுண்டில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்போம். அந்த இறந்த நபருக்கு ஒரு 20,000 ரூபாய் வாங்கி கொடுப்போம். ஒன்று சந்தோஷமாக, ஏ நம்ம திருநெல்வேலிக்காரனுக்கு வெற்றி கிடச்சிருச்சுன்னு சொல்லி எல்லோரும் கொண்டாடி இருப்பாங்க. இது அன்றாடம் நீங்கள் டெய்லி பார்க்குற விஷயம். இன்னொரு கார் இருக்குது, அதுலேயும் ஒருத்தர் இறந்தான். அவன் என்ன பண்ணுறான், நேராக போலீஸ்கிட்ட போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட போயிட்டு எனக்கு காருக்கான இன்சூரன்ஸ் கொடுங்கன்னு கேட்குறான். பாடியை ப்ராப்பராக வந்து இறந்தவருக்கு நல்லடக்கம் பண்ணுறான், அணிக்கே கூட்டிகிட்டு போய். இன்சூரன்ஸ்லேருந்து ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் வருது. அந்த 10 லட்ச ரூபாயில் ஒரு 1 லட்ச ரூபாய் எடுத்து ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்டுக்கு போய், இந்த பிரச்சனையினால தானே என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தர் உயிரிழந்தான்னு சொல்லி அதை சரி பண்ணி, மிச்சம் இருக்கிற 9 லட்ச ரூபாயில் சுய உதவின்னு சுய தொழில் ஒன்று ஆரம்பித்து இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்கான். ரெண்டுமே உண்மை கதை தான். இதில் எந்த விஷயத்தை நம்ம எடுக்க போகிறோம் இதுதான் இப்போது யோசிக்கணும். அவேர்னஸ் இல்லை, கேள்விகளை யார்களிடம் கேட்க வேண்டுமோ அவர்களிடம் கேட்க வேண்டும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்பது, ஏன் வந்து இப்படி ஒரு நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோன்னா, ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன சொல்யூஷன்னே நமக்கு தெரியல, அதனால தான் ரோட்டில் வந்து உட்காடுறோம். தீர்வுகளை இப்படித்தான் காண வேண்டும், இவரிடம் கேள்வி கேட்டால்தான் பதில் கிடைக்கும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது தெரியறதுக்கான ஒரு அரங்கம் தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ். இந்த இடத்த விட்டு வெளியில் போகும்போது நான் ஒன்றும் கற்றுக்கல, இன்னைக்கு வந்து கூப்பிட்டாங்களே அதனால தானே நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. இன்று நான் இங்கே வந்து உட்காந்துருந்தேன்னா, இன்னைக்கு நான் இங்கே உட்காந்துட்டுருக்கிற இந்த 3 மணி நேரத்தில் ஒரு 3 விஷயமாவது எனக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற எண்ணம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளே இருக்கணும். அப்படி பார்த்தால் சாலை விதிகளில் உயிரிழந்தவர்களுக்கு எப்படியெல்லாம் நிவாரணம் வாங்கி கொடுக்க முடியும் என்ற ஒரு 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு உங்கள் கண் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலி நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி 1-2 சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது மூலமாக தான் நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு தொண்டு செய்ய முடியும். ஸோ நான் சொன்ன 2 விஷயம் முடிச்சிட்டேன். ஒன்று, நம்ம டிரைவிங் பண்ணும்போதே ஒழுங்காக ஓட்டணும். இன்னொன்று, நமக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை பிறருக்கு பகிர்ந்துக்கணும். அண்ட் 3வது, இதுவும் ஒரு குட்டி கதை தான். அதாவது இது என் கதை இல்லை, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சது சும்மா ஜாலிக்காக. ஒரு காரில் ஒருத்தர் போயிட்டு இருந்தாரம்மா, அந்த கார் திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் ஆன காரில் ஒரு வீல் மட்டும். உடனே என்ன பண்ணார் இவர், இருட்டு நேரம், நானே ஸ்க்ரூவை கழட்டி
சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஒவ்வொரு ஸ்க்ரூவாக கட்டினார். ஸோ நாலு ஸ்க்ரூவை கட்டி வீலை வெளியில் எடுத்த உடனே என்ன வந்து ஸ்க்ரூ கீழே விழுந்து ஒரு பக்கத்தில் இருந்து சாக்கடையில் விழுந்துருது. என்ன பண்ணுறதுன்னு தெரில, இருட்டு, வீட்டுக்கு போகணும். அந்த பக்கமாக ஒருத்தன் வரான், படிக்காதவன், ஏழை. வந்த உடனே என்ன சொல்கிறாரு, இந்த நாலு ஸ்க்ரூ வந்து சாக்கடையில் விழுந்துருச்சு, நீ என்ன பண்ணி எப்படியாவது இந்த சாக்கடையில் குதிச்சு எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அந்த நாலு ஸ்க்ரூ எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு நல்ல ஒரு சன்மானம் கொடுக்குறேன், ஸோ தட் நான் காரை இது பண்ணிட்டு மறுபடியும் புது டயர் மாற்றி நான் வீட்டுக்கு போவேன்னார். அப்போ அவன் சொன்ன ஒரு விஷயம், சாக்கடையில் விழுந்து எடுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஸ்க்ரூவை தேடி எடுக்க முடியுமா? எடுக்கவே முடியாது. அப்படியே மீறி எடுத்தாலும் என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கு புரியல. அதுக்கு பதில் நான் ஒன்று சொல்கிறேன், கேட்குறீங்களா? என்ன, மிச்சம் இருக்கிற மூணு வீல்லேருந்து ஒரு ஒரு ஸ்க்ரூவை மட்டும் கழட்டிட்டு ஸ்டெப்னியில் இந்த மூணு ஸ்க்ரூவையும் போடுங்க, நீங்கள் போகலான்னாரு. இது வாட்ஸ்அப்பில் எல்லாரும் படித்த கதை. இந்த கதையை படிக்கும் போது எனக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம், ரோட் சேஃப்டிக்கு இது சம்மந்தமான ஒரு விஷயம், உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு. ரோடு சரியில்லைன்னா புதுசாக ரோடு வேணும், புதுசாக இது வேணும், புதுசாக பிரிட்ஜ் வேணும், புதுசாக கேட்டு வேணும்னு சொல்லி கேட்குறோமே தவிர, இருக்கிறத வச்சு எப்படி சிறப்பாக வாழ முடியும்னு யாராவது யோசிச்சோமா? இந்த லாஜிக் பற்றி யோசிக்கும் போது எனக்கு தோன்ற ஒரு கருத்துக்கள் பகிர்வதில் தவறில்லை. ஒரு சின்ன கருத்து நல்லா சொல்கிற யோசிங்க. சென்னை போயிருந்தேன் ரீசெண்டாக, நான் ஒரு இதை பார்க்கறதுக்காக போயிட்டுருந்தேன். போகும்போது ஏகப்பட்ட அப்பார்ட்மெண்ட்ஸ், சும்மா பயங்கரமாக இருந்தது, 30-story building, 40-story building. சரி, சென்னையில் எப்படி இருக்கேன்னு சொல்லி ரீசெண்டாக டிசம்பர் மந்த் எனக்கு அப்ராட் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ வெளிநாட்டில் போனால் இன்னும் பெரிய லெவல் பில்டிங், 60-70 மாடி. இந்த வீடுகள்லாம் பார்க்கும்பொழுது என்ன தோணுச்சுன்னா, இந்த வீடு எவ்வளோன்னு கேட்டேன். அவன் ஓகே, ஒரு வீடு ஒரு 2 crore rupees இருக்கும்னு சொன்னான். பக்கத்தில் இன்னொரு ப்ரொமோட்டர் என்ன பண்ணால், வில்லாஸ் இருக்குண்ணா. வில்லாஸ்னால் என்னென்னா தனித்தனி வீடு, தனித்தனி வீடுனா வில்லாஸ், அப்பார்ட்மெண்ட்னால் எல்லோரும் சேர்ந்துருப்பாங்க, வில்லாஸ் தனியாக இருக்கும். தனியாக இருக்கிற வில்லாஸ் எவ்வளோன்னா அது 10 crore ஆகும் சார்ண்ணா, ஏன்னா வில்லாஸ்க்கு மதிப்பு அதிகம். காரணம் என்னென்னா தனியாக இருக்குது. அப்போ அந்த காலத்துலேருந்தே நம்ம எப்படி தான் இருந்தோம், தனித்தனியாக தானே இருந்தோம். அப்போ நம்ம எல்லோரும் வில்லாஸில் இருந்தோம், தனி வீடெல்லாம் இருக்கிறது அவ்வளோ ஒரு முக்கியம் இல்லை, அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் தான் பெருமைங்கிற தேவையில்லாத எண்ணங்கள் நமக்குள்ளே வந்தது தான் தப்பு. புரியுதா? இதே விஷயம் தான் இந்த இடத்துல ஒரு சின்ன கருத்துக்காக சொல்கிறேன், நல்லா யோசிச்சு பாருங்கள். எனக்கு முன்னாடி பேசினவர் சொன்னார், அதை வச்சு தான் இந்த ஐடியா தோணுச்சு. அவர் என்ன சொன்னார், திருநெல்வேலி மொத்தமாக பார்த்தனாலே டூ வீலரில் போனால் 10 நிமிஷம் தான் ஆகும். 10 நிமிஷம் ஆகக்கூடியதுக்கு ஏன் வந்து 200cc, 300cc வண்டி வாங்குறீங்க? 100cc வாங்கினா போதுமேன்னு கேட்டார். இப்போ நான் அதே கேள்வியை உங்ககிட்ட கேட்குறேன். திருநெல்வேலியில் இருக்கிறதே மொத்தம் ஒரு 6 பெரிய பஸ் ஸ்டாண்டு தான், ஏன் 200cc, 100cc வண்டி ஏன் நம்ம சைக்கிளில் போகக்கூடாது? யாருக்கு ஆக்சிடெண்ட் ஆக போகுது? இது ஃபாரின்ல இப்போ இருக்கிற கான்செப்ட், இது நான் பார்த்த கான்செப்ட். அவன் பென்ஸ் கார் ஆடி காரன் வாங்கி டிராஃபிக் ஜாமில் போகிறத விட ஒவ்வொருத்தரும் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி சைக்கிள் வாங்கினா நாட்டில் வளம் சரியாக இருக்கும், என்விரான்மெண்ட் க்ளீன் ஆகும், நமக்கு உடல்நிலை நல்லா இருக்கும், நம்மளோட ஹெல்த் வைஸ் நம்ம ரொம்ப இதுவாக இருக்கும். திருநெல்வேலியில் ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூலைக்கு போனதுனால அரை மணி நேரத்தில் சைக்கிள் ஓட்டிட்டு போயிடலாம். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் எழுதுவாங்க, 2 வண்டிகள் என்னது எதிரெதிரே வந்து மோதி பெரிய விபத்துன்னு. நாளைக்கு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் சைக்கிள் ஓட்டும் போது 2 சைக்கிள்கள் எதிரெதிரே வந்து மோதிச்சுன்னா என்ன அர்த்தம்? அவ்வளோதான். இந்த ஒரு நிலைமை நம்மளோட எல்லாருக்கும் வரணும். இது எனக்கு தோன்ற ஒரு சின்ன எண்ணம். இந்த எண்ணத்தை ஏன் நம்ம ஒய் டோன்ட் வி இம்ப்ளிமெண்ட், இதை யோசிச்சிங்கன்னா போதும், திங்ஸ் வில் டூ பெட்டர். ஸோ டைம் எடுத்துக்க விரும்பலை, ஸோ ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் மை டாக் வித் திஸ். ஸோ கடைசியாக நான் சொல்ல போகிறது ஒன்றே ஒன்று தான், இந்த மூணு விஷயங்கள் சொல்லிட்டேன். ஒன்று, இருப்பதை கொண்டு மாற்றி யோசிக்கணும். எப்படி பண்ணால் நம்மளை இருக்கிற ரிசோர்ஸஸை நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியுமேன்னு பார்க்கணுமே தவிர, புதுசாக ரிசோர்ஸஸ் வரும்னு எதிர்பார்த்தோன்னா அடுத்த வருஷமும் இதே மேடையில் இதே விஷயத்தை தான் பேசிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி பண்ணாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றி யோசிங்க. உங்களுக்கு நல்ல கருத்துக்கள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் தேவையில்லாத ஃபார்வர்ட் பகிர்வதை விட இப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை பகிருங்க. அதில் எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எங்களை ஏதாவது ஒரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா வில் டூ ஹெல்ப். ஸோ 3 things சொல்லிட்டேன். லாஸ்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே விஷயம், இப்போ நான் கடந்த ஆண்டு இப்போ சார் சொன்னாங்க போலீஸ் இருக்கிறதுனால நல்ல நல்ல எஃபெக்டிவ் இருக்குன்னு. மாற்றத்தை பற்றி பல இடங்களில் பேசுகிறோம், இது மாறணும், அது மாறணும், இந்தியா மாறணும், உலகம் மாறணும்னு சொல்லி பேசுகிறோம். மாற்றம் எங்கேருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று எனக்கு முன்னாடி பேசினவர் சொன்னார், மாற்றம் உங்களுக்குள்ள இருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஸோ எந்த ஒரு மேடையில் பேச்சாளர்கள் பேசும்போது என்ன பண்ணுவோன்னா, இவர் பேசிட்டு போயிடுவார், இவர் மாறினாரா அப்படின்னு கேட்டால், உண்மை என்னென்னா நாங்களும் மாறணும். அது டெய்ல ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு கடந்த ஆண்டு,
ஒரு அம்மா இறந்துட்டாங்க. இறக்கும்பொழுது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து என்னை பார்த்துட்டு, ஏன்னா அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களோட இன்சூரன்ஸ் பணம் சரியாக வராதனால வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப அழுது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதே தான், மூணு பெண் குழந்தைகள், எந்த ஒரு இதுவும் இல்லை, எப்படி வளர்க்க போகிறோன்னு அந்த அப்பாவுக்கு தெரியல. இதில் என்ன பிரச்சனைனா அந்த அப்பா என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் நாளில் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு அவன் போயிட்டான். பாட்டி மூணு குழந்தைங்களை வச்சுருந்தது. ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்ட, ரொம்ப வேதனைப்பட்டேன். அப்போது எடுத்த ஒரு முடிவு தான், எத்தனை விபத்துக்கள் ஆச்சு திருநெல்வேலியில், 111. திருநெல்வேலி மாநகரில் மட்டும் ஐம் டெலிங்கு, திருநெல்வேலி சிட்டியில் 111 விபத்துக்களில் உயிரிழந்தவர்கள், உயிரிழந்தவர்கள் மட்டும் 111. அதாவது இந்த குட்டி வட்டத்துக்குள்ள ஒவ்வொரு காவலருக்கும் டிராஃபிக் போலீஸ்க்கும் ஒரு சின்ன விஷயங்கள் சொன்னோம், உன்னால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை பண்ணி, இந்த 111லேருந்து இந்த வருஷம் 110 உன்னால் கொண்டு வர முடிஞ்சுதுன்னா ஒரு உயிரை நீ காப்பாற்றின பெருமை உனக்கு வரும்னு. டெய்லி கேஸ் போடுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் இது பண்ணீங்க, ஹெல்மெட் இது அது இதுன்னு சொன்னீங்க. கடைசியில் இந்த ஆண்டு எவ்வளோ தெரியுமா உயிரிழப்புகள் ஏற்பட்டது? 85. 26 உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இது பெருமை கிடையாது. ஒவ்வொரு டிராஃபிக் போலீஸ்க்கும் அவருடைய பணி என்ன, ஒரு உயிரின் மதிப்பெண்ணங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுது. மாற்றங்கள் எங்களிடமிருந்து ஆரம்பித்து இருக்கிறது. புத்தாண்டனிக்கு எப்போ பார்த்தாலும் சரி ஆக்சிடென்ட்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த வருஷம் நிறைய பேர் கூட ஃபோன் பண்ணி என்கிட்ட வாழ்த்துக்கள் ஒரு சிலர் சொன்னீங்க, ஒரு சிலர் கோபமாகவும் பேசுனீங்க. என்ன சார், 9:30 மணிக்கெலாம், நைட்டு 9:10 மணிக்கெலாம் டூ வீலரை பிடிக்க ஆரம்பிச்சுட்டு ஸ்டேஷனில் வச்சுட்டிங்களா மேன்? ஆமாம், உண்மை. 25 டூ வீலர் பிடிச்சோம், 25 வண்டியும் ஃபர்ஸ்ட் அன்றைக்கி மதியானம் இது பண்ணோம், வெளியில் விட்டோம். பட் ஏன் பிடிச்சோம் தெரியுமா? 25 வாகனங்களில் அங்கங்கங்கங்க யாரெல்லாம் ரேஸ் போக ஆயத்தம் பண்ணாங்களோ அவர்கள் வாகனங்கள் பிடிக்கப்பட்டது, வாகனத்தை போலீஸ் பிடிக்கிறாங்க ரேஸ் போனாங்கிற ஒரு நியூஸ் வாட்ஸ்அப்பில் பரப்பப்பட்டது. அதனால் இங்கே ரேஸ் இல்லை, ஒரு உயிர் கூட இந்த வருஷம் போகலை. என்னோட எண்ணெல்லாம் ரொம்ப சிம்பிள், இன்னைக்கு போலீஸ் ரோட்டில் நின்று பண்ணால் தான் 85 பேர் இன்னும் இறந்துட்டா இருக்காங்கன்னா, இது போலீஸ் இருந்து இது போலீஸ் பண்ணிச்சுங்கிற ஒரு எண்ணம் வரக்கூடாது. நானாக யோசித்து தனி மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் தனி மனித ஒழுக்கத்துடன் நான் பக்காவாக டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா, அப்துல் கலாம் சொன்ன போல் 2020 எல்லாரும் கனவு காணுங்க இந்தியா வல்லரசு ஆகும்னு. அவர் மட்டும்தான் கனவு கண்டார்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு விதை, அவர் விதைத்தார் அந்த ஒரு எண்ணத்தை, எனக்குள்ளேயும் விதைத்தார். இன்ஃபேக்ட் அவர் அது சொல்லும் போது நான் இந்தியாவில் கூட கிடையாது, நான் வெளிநாட்டில் இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வாசகங்கள் என்னையே இந்த அளவு பாதிச்சதுன்னு சொல்லும் போது, அவர் பிறந்த மண்ணில் பிறந்த உங்களுக்கு எவ்வளவு இருக்க வேண்டும்? 2020 இந்தியா வல்லரசு ஆகணும்னு என்ன பண்ணணும்? நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த எண்ணத்தை உங்களுக்குள்ளே வச்சுருக்கணும். என்னால் என்ன பண்ண முடியும், கவர்மெண்ட் எனக்கு என்ன பண்ணுச்சுன்னு கேட்கறத விட, இன்னைக்கு ஒரு உங்களுக்கு முன்னாடி நிற்கிற நான் எடுத்துக்காட்டு, இவர்கள் ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது இவ்வளோ பலன் கிடைச்சது, 26 உயிரை காப்பாற்ற முடிஞ்சதுன்னா, பப்ளிக் ஜென்ரல் பப்ளிக் ஆகிய நீங்கள் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இதெல்லாம் பண்ணிங்கன்னா மிச்சம் இருக்கிற 85 உயிர்களையும் காப்பாற்றலாம். அட்லீஸ்ட் 2020 நம்பர் ஆஃப் டெத்ஸ் ஜீரோன்னு வச்சிங்கன்னா, அன்றைக்கி தான் அப்துல் கலாம் சொன்ன விஷயம் உண்மையாகும். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. அண்ட் இருக்கக்கூடிய நவ இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்சோ கீப் தெம் இன் மைண்ட், அவர்களுடைய தொண்டு சிறப்பான தொண்டு, அதையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நம்முடைய நுகர்வோர் இயக்கத்தில் என்றைக்குமே வந்து இந்த அரசியல் மாதிரி பொன்னாடு போத்துவது இந்த மாதிரிலாம் கிடையாது. எப்போதுமே புத்தகம் வழங்கி சிறப்பு செய்வதுதான் முறை. இப்போது நம்முடைய துணை ஆணையர் மரியாதைக்குரிய சுகுணா சிங் அவர்களுக்கு எங்கள் அமைப்பினுடைய தலைவர் நம்முடைய செல்வராஜ் அவர்கள் இப்போது புத்தகம் வழங்கி பெருமை சேர்ப்பார்கள். தொடர்ந்து இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட அறிவியல் அலுவலர் மரியாதைக்குரிய நவரம் குமார் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அடுத்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் செங்கோட்டு வேல் அவர்களுக்கு இப்போது வழங்கப்படுகின்றது. அடுத்து இந்த விழா இந்த அளவுக்கு நடந்துச்சுன்னா, இதுக்கு சார் சொன்ன மாதிரி நம்முடைய சிஏஜி, ரெண்டாவது நம்முடைய ஃபெட்கார்ட், இந்த இரண்டும் தான் காரணம். அவர்களுக்கு இப்போது நம்முடைய துணை ஆணையர் அவர்கள் அவருடைய பணியை பாராட்டி இப்போது புத்தக பரிசு வழங்குவார்கள். முதல்ல ஃபெட்கார்டுடைய சேர்மன் செல்வராஜ் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அடுத்து மாநில பொருளாளர் வெங்கடாசலம் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அடுத்து நம்முடைய சிஏஜியினுடைய பொறுப்பாளர்
என் சுமனா அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அடுத்து நம்முடைய விழாவில் கலந்து கொண்டு இருக்கின்ற மாவட்டத்தினுடைய மகளிரணி செயலாளர் பேராசிரியர் முனைவர் டஸ்னேவிஸ் பெட்காட் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அடுத்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பெட்காட் சலீம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்து நம்முடைய நுகர்வோர் விழிப்புணர்வு பொருளாளர் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அடுத்து மாநகர செயலாளர் பெட்காட் முத்துசாமி அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அடுத்து நம்முடைய பெட்காட்னுடைய பிஆர்ஓ சந்திரபாபு அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் கதாநாயகனாக இருந்து இந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுகிறது என்றால் அதற்கு காரணம் எங்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட செயலாளர் அன்பு நண்பர் கவிஞர் கோ கணபதிசூரணி அவர்கள் அவர்களுக்கு புத்தக பரிசு வழங்கப்படுகிறது. அதில் ரெண்டு மூணு நாள் செலக்ட் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது உண்மையிலே. அதை கேட்குற ரொம்ப இதாக இருந்தது. அங்கே இதை கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் அதை அனுப்பலான்ருக்கு உண்மையிலே. அதில் முதல்ல ஒரு மாணவி சாதனை படைக்க சாகசம் செய், சாரங்களை கடக்க சாகசம் வேண்டாம். யாரும் தெரியும் உங்களுக்கு பிரின்சிபல் அப்படியே திரும்பி வந்தாச்சு. சாலை விதி அதை மதி, மதித்தால் சரியாகுமே உன் தலை விதி. சாலை பயணம் பாதுகாப்பானால் வாழ்க்கை பயணமே இனிமையாகும். சாலை பாதுகாப்பு அதுவே சமுதாய பாதுகாப்பு. சாவு இயற்கை வரட்டும், சாலை விபத்தில் வேண்டாம். சாலை விதிகளை மதிப்பீர், சாவு விதம் தவிர்ப்பீர். இதை எழுதியவர் யாருன்னா மாணவி ஜெப ஏஞ்சல் எஸ்டிசி காலேஜ் அவர்கள். அடுத்தது விபத்திற்கு விடுமுறை இல்லை, விபத்து இல்லாமல் வாகனம் ஓட்டுவோம். எதிர்பாரதை எதிர்பார்த்து வாகனம் ஓட்டுவோம். வாகனம் ஓட்டுவதற்கு தேவை கவனம், இல்லை எனில் மரணம். எதிர்பாரால் விபத்து நிகழலாம், நடந்தால் உயிர் மறையலாம். இதில் எழுதினவர்னா பி மனோஜ் குமார். காலேஜ் நேம் போடல, எந்த காலேஜ் தம்பி? சதக் வாங்க. அடுத்தபடியாக சாலையை கடப்போம், விதிகளை மதிப்போம், உயிர் விடுவதை தடுப்போம். யாரும் தெரிஞ்சிருக்கோம் வேகமாக போவது வீட்டிற்கா இல்லை சுழு காட்டிருக்கா? இது யார் எழுதிருக்கா சொல்லுங்க. அப்போ சாரதா காலேஜ் பார் வேலம்மாள். வாங்கம்மா, மூணு பேரும் மூங்களும் ஸ்டேஜ் வாங்கம்மா.
இந்த கவிதை இப்பொழுது என்னுள் பிறந்தது. சேராக இருந்த நான் தாராக உருவெடுத்தேன், சேராக இருந்த நான் தாராக உருவெடுத்தேன். நீயோ தாறுமாறாக போவதால் தடமாறி செல்கிறாய். இளைஞனை அவளை நினைத்து ஆவலுடன் செல்கிறாய் யமகாவில் யமனோடு. சிந்திக்கும் முன் சறுக்கி விழுந்து விட்டாய் சாலையை மறந்து செயலை நினைத்ததால். போன உசுரும் வராது போதையில் நீயும் போனால், போன உசுரும் வராது போதையில் நீயும் போகாதே. வேகம் அது யோகம் தராது, வேகம் அது யோகம் தராது. 108 நீ நுகர முடியாது, 108 நீ நுகர முடியாது. அப்பாச்சியில் போனாலும், அப்பாச்சியில் போனாலும் அம்மாஜியையும் மறக்காதே. அப்பாச்சியில் போனாலும் அம்மாஜியையும் மறக்காதே. வலப்புறமும் இடப்புறமும் முன்னும் பின்னும் எங்கே இருந்து எமன் வருவான்? விதிகளை நினைத்து விழிப்புடன் செல் மனிதா. நன்றி, வணக்கம். இந்த நல்ல இடத்தில் நல்ல மனிதர்களை சந்திக்க இறைவனுக்கு நன்றி. முதலில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளது. இந்த விழாவிற்கு நாங்கள் சென்ற பொழுது டிசி சாரை பார்த்தோம், சுக்னா சிங்கை பார்த்தோம். எங்களை என்ன பெரிய பிடித்தது என்னன்னா, எங்களை எழுந்து நின்று வரட்டாங்க சார். அதை ரொம்ப எங்களுக்கு ரொம்ப, அதாவது இப்போ அந்த மரியாதைலாம் மங்கிட்டு போகுது. கல்யாணத்தில் பாருங்கள், யாராக வரவேற்க ஆணே இருக்காது. கல்யாணத்து தாய் தந்து எல்லோரும் இந்த ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்து நிற்பாங்களே, யாராவது அந்த வாசலில் வந்து யாரையா வராங்க, யார் போகிறாங்க ஒன்றும் தெரியாது. நீங்கள் வீட்டில் வீடியோ போடத்தான் முடியும், இது வர்றவங்க ஏன் வரவேற்பு கொடுக்க மாட்டீங்க? அப்போ அந்த இது பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் மரியாதைக்கு ரொம்பவும் பெயர் பெற்ற இடம், அந்த இடத்துல யாரும் செலுத்தாதவர்கள் சுகுணா சிங் அவர்கள் எழுந்திருந்து மரியாதை செலுத்தினார்கள். எங்களுக்கு மிகவும் எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது உண்மையில். அன்னார்களுக்கு நாங்கள் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக்கணும். ஏன்னா நாங்கள் எந்த விழாவிற்கு விடாதோ உடனடியாக வாடுறேன்னு ஒரே வார்த்தை வேறு, எந்த நேரம் அடுத்த அளவில் எந்த நேரம் எந்த நாள் இதுதான் கேட்பாங்க. ஏன்னா மக்களிடையே தான் சென்று அத்தனை நல்ல எண்ணங்களை பரப்ப வேண்டவர், ஒரே நல்லெண்ணம் குறைந்தவர் நான். அவருடைய பெருமைக்காக சொல்லை, அவருடைய நடக்கும் நன்னடத்தையால் நான் சொல்கின்றேன். அன்னாருக்கு மிக மிக நன்றி. இதேபோல் இடையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு ஹெல்மெட் அணிந்த அத்தனை பேர்களுக்கும் சாக்லேட் கொடுத்தார்கள். நீங்கள் பேப்பரில் கொடுத்து பார்த்துருப்பீங்க. அடுத்தபடியாக தலைமையை ஆற்றிய சேர்மன் ஃபிளிப்கார்ட் அவர்கள் செல்வராஜ் அவர்கள் என்ன, ஃபிளிப்கார்ட் இல்லை இன்றைக்கி அந்த அளவுக்கு இன்றைக்கி போயிட்டுருக்கு இன்றைக்கி. ஏன்னா ஃபிளிப்கார்ட் ஒரு சமயத்தில் இயங்காமல் போயிடுமோ என்ற ஒரு நிலை வரும் பொழுது அன்னார் அவர்கள் தூக்கி நிறுத்தினார்கள். அன்னார்களுக்கு எங்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக இளம் பகவத் அவங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபோல் செல்வி எம் சுமனா அவர்களுக்கு எங்களுக்கு நன்றி. அந்த ரொம்ப அழகாக அந்த பவர் பாயிண்ட் ரொம்ப அழகாக விரிவு சொன்னாங்க. சில இடையூறு காரணமாக அவங்களால சரியாக சொல்ல முடியல, அதனால் அன்னார்களும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக ஃபெரோஸ் அப்துல்லா சாரை, அப்துல்லா சாரை கூப்பிட்டோம். அவங்களும் உடனே வராங்க, சில பணி நிமித்தம் வர முடியல, அன்னார்களும் எங்களுடைய நன்றி. அடுத்தபடி இணை ஆணையர் போக்குவரத்துறை பாலன் சார் அவர்கள் இங்கே இருக்கும்போது ரொம்ப எங்களுக்கு உதவியாக இருந்தாங்க. அன்னார் மதுரை மாற்றம் செய்து விட்டார், இருந்தும் இந்த விழாவுக்கு வருகிறேன் என்று சொன்னார்கள். அன்னார்க்கும் எங்களுக்கு நன்றி. திருமதி வட்டார போக்குவரத்து அலுவலர் சசியம் மேடத்தில் போய் கேட்டு மேடம் கேட்டோம், எங்களுக்கு கொஞ்சம் பசங்க கொஞ்சம் இந்த டிராஃபிக் பற்றி கொஞ்சம் விழிப்புணர்வு கொடுக்கணும், கொஞ்சம் பையங்க வேணும்னு சொன்னால் உடனே ஒன்று சொல்ல இம்மிட்டு 30 அனுப்பியிருந்தாங்க, அனுப்பி வைத்தார்கள். அன்னார்களுக்கு எங்களுக்கு நன்றி. நவரன்குமார் சார் வந்து ஆந்திரா நேட்டிவ், நான் பேசணும்னு பார்த்தா நான் தமிழ் எங்களோட சிறப்பாக பேசுவாங்க. இங்கே வந்து அதிகாரி போகிற பார்த்தாச்சு, எல்லோரும் எங்களோட தமிழ் ரொம்ப சிறப்பாக பேசுவாங்க. அது என்ன தமிழுடைய பச்சா இல்லை தமிழுடைய எளிமையானன்னு தெரியல. அன்னார்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கிட்டோம். அடுத்தபடியாக போலீஸ் டிராஃபிக் வார்டன் 2 வந்திருக்காங்க. இப்போ நானும் டிராஃபிக் வார்டன் இருந்தேன், கிட்டத்தட்ட 15 டிராஃபிக் வார்டன் பொழுது நான் வண்ணார்பேட்டையில் இப்போ பாலம் கிடையாது, ஓவர்பிரிட்ஜ் கிடையாது. அப்போ எங்கள் பணி நிறைய உண்டு. நைனாம சார் நாங்கள் எல்லாம் ஒன்று போல் பணி செய்தவங்க அந்த டிராஃபிக் வார்டன் இருந்தோம், கிட்டத்தட்ட 15 இருந்தோம். ஆனால் டிரைவிங் ஸ்கூல் இந்த நிறைய வந்திருக்கிய நைனாம சார் வந்திருக்காங்க, நிறைய பேர் இருந்திருக்காங்க, அண்ணாருக்கு நன்றி. காவல் கிணறு கேக்டர் அமைப்பு திரு பலவேசு முத்து அண்ணாச்சி அவர்களுக்கு நன்றி. சேரன் மகதை நுகர் அமைப்பு பொன்னழகன் அவர்களுக்கும் நைனாம அவர்களுக்கு நன்றி. ஊர்காவல்படை முன்னாள் அதிகாரி சுப்பையா அவர்களுக்கு நன்றி. பரமேஸ்வரன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். செல்வகுமார் அவர்கள் நாங்கள் சொல்லும் போதெல்லாம் எங்களுடைய பணிக்கு உடனடியாக இருந்த செல்வகுமார் அவர்களுக்கும். அடுத்தபடியாக சாரதா கல்லூரிய அந்த கல்லூரி மாணவிகளுக்கும் கல்லூரிய முதல்வர், நாங்கள் கல்லூரி முதல்ல பார்த்தோன்னே மலர் விழி நினைக்காங்க நேர் நேம். அவங்க சொன்னவுடனே ஒன்றே சொல்ல இம்மீடியட் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் கேட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது அண்ணா, உதவியாக எங்களுக்காக அந்த மாணவி அனுப்பி வைத்தவர்கள் அன்னார்களுக்கு எங்களுக்கு நன்றி. சதக்கத்துள்ள கல்லூரி நாங்கள் அந்த பிரின்சிபலை பார்க்க போனோம், அவங்களும் சொன்னாங்க
நல்ல நிலைமை நல்ல எண்ணங்கள் கொண்டிருக்கியா, நல்ல சேவை செய்து அறியா. நான் எங்கள் பையங்களை அனுப்பி வைக்காங்கண்ணா, சார் அஜித் சார் வந்திருக்காங்க, அன்னாருக்கு எங்களுடைய நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம். எட்ரிசி பயிற்சி கல்லூரி மேடம், எங்கள் நுகர்வோர் விழிப்புணர்வு எந்த ஒரு விசேஷனாலும் உடனே வந்து பங்கு கொண்டு எங்களை மேன்மைப்படுத்துவார்கள், அன்னார்களுக்கு எங்களை நன்றி. அடுத்தபடியாக போக்குவரத்து ஆய்வாளர் திரு சாது சிதம்பரம் அவர்கள், அவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்னு அப்போ நாங்கள்லாம் ரோட்டரியில் இருக்கோம், நாங்கள் ரோட்டரியில் இருக்கும் பொழுது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகும்பொழுது இம்மீடியாக எங்களுக்கு கால் வரும், எங்கள் கவர்னர் வந்து வரும், எங்கள் நான் இது கேரளாலேருந்து வரும், வந்து வரும்பொழுது நாங்கள் முதல்ல பார்க்கும்பொழுது சாசி அவர் தான் பார்ப்பாங்க, அங்கே சார் நிற்பாங்க, நின்றுட்டு அந்த அவேர்னஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆதி அதிகாரம் இருக்கும்பொழுது தான் இன்னமும் சொல்லுதேன், இந்த திருநெல்வேலியில் இந்த ஆக்சிடென்ட் குறைஞ்சிருக்கு. காவல் கிணறு நுகர்வோர் பலவேசு முத்து அவர்களுக்கு நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக பாக்கியம் அவங்க எல்லாம், அதாவது யார் விடுபட்டு தயவுசெய்து எல்லாம் இன்னொரு பெரிய என்னன்னா, மாணவ மாணவர்கள் எங்களை நாங்கள் கூப்பிட்ட உடனே இல்லை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவோ, அதாவது ஒரு ஆறு நாள் வேலை பார்த்து இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்பீங்க, இருந்தாலும் இவங்க என்ன தான் நடத்தாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த பயிலரங்கம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்காமா? எல்லாரும் பயனுள்ளதாக இருக்கா? ஆனால் எங்களுக்கு என்னென்னா கடைப்பிடிங்க, நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் டூ வீலரும் சதக்குள் காலேஜ் பார்க்கும்பொழுது ஈவினிங் காலேஜ் விட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ரோடை கிராஸ் பண்ணும்பொழுது ஒரு வாரத்துக்கு ரெண்டு பேரும் ஆக்சிடென்ட் அந்த இடத்துல, எதுக்கு அவசியம் இல்லாமல் ஆக்சிடென்ட் தெரிய மாட்டேங்குது, எல்லா நூற்று நூறு நூற்றி பத்து தான், அந்த அளவுக்கு இன்றைக்கி நிறைய ஆக்சிடென்ட் ஆகிடுது. நீங்கள் இந்த வழியை பின்பற்றி இந்த ஆக்சிடெண்ட்டை குறைத்து நாட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் நல்ல பேர் வாங்கி தருவீர்கள் என்று கூறி நல்ல வாய்ப்பு அளித்த நல்ல உள்ளங்கள் மீண்டும் நன்றி விடைகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய், தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.